அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது போயிருக்கீங்க தெரியும் தடுத்து நாசம் காதவங்களா அந்த ஏழை ஜனங்களுக்கு ஒன்றுமலாக பண்ணிட்டாங்களே ஏன் அதெல்லாம் நீங்கள் தடுத்து விடல ஈவினிங் ஒரு மயக்கிற நேரத்தில் வந்து ஒரு செலக்டிவாக ஒரு பதினெட்டு பொண்ணுகளை கூட்டிக்கிட்டு வந்து சொந்த வந்து எடுத்து காட்டுங்க பசு வச்சு காட்டுங்கன்னு சொல்லி அண்டர் த ப்ரொடெக்ஸ் அப்படி கொண்டு போய் ஏரிக்கர போரமாக போய் அவங்க அதே கம்ப்யூட்டர் ரேட் ரேப் அது இன்வெஸ்ட் பண்ணுது எட்டை எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் செப்பலுக்கு ஆனால் போது ரிசீவ் பண்ணுறேன் நைன் தௌசண்ட் ருபீஸ் செப்பல் போனாது ரிசீவ் பண்ணுறேன் பதினெட்டு பொண்ணுக்கு ரேப் பண்ணான்னு சொல்கிறது நீ இன்வெஸ்ட் கேஸ் ரிஸ்டீவ் பண்ணாது எந்த விதத்தில் நியாயம் ராஜாதி கிராமம் வந்து சித்தேரி மலை உச்சியில் இருக்குது இவ்வளவு வயசானவர் எப்படிங்க சித்தேரி மலை உச்சியில் போய் ஏறி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுக்குறாரு நான் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல பாக்குறப்போ சித்தேரி மலை வந்து மலை உச்சியில இல்லை மலை அடிவார அடிவாரத்தில் இருக்கு டீ கடையில் ஒருத்தர் டீ ஆட்டிக்கிட்டு இருப்பாரு ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அது மாதிரி அந்த கிராமத்தில் யாருமே கிடையாது இவர் போய் விசாரிச்சுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எழுதி ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் தான் போய் பார்த்தேன் இது ப்ரூவ் பண்ணேன் சரி இது வந்து பொய் பாதிக்கப்பட்ட லேடிஸ் வந்து விசாரிக்கிறப்போ பயங்கரமாக இருந்தது ஒவ்வொரு எப்படி ஒவ்வொரு பயங்கரமாக இருந்தது அவங்க கேட்குற அது எதிர்த்தரப்பு கேட்குற கேள்விகள் எல்லாமே உங்களை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்ல முடியல எனக்கு ஆனால் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நான் உள்ளபிறப்பெல்லாம் கட்ட வாட்டியாக திட்டுறாங்க உங்களை திட்டுறாங்க ஆமாம் ஸ்லோவாக திட்டுறாங்க அது ஜட்ஜி காது கேட்காது என காது கேட்குது அதுவே இரிட்டேட்டிங்காக இருந்தது எனக்கு எங்கள் ஆஃபீஸில் எனக்கு எந்த ஹெல்ப்புமே கிடையாது ஒரு கான்செப்ட் கூட எனக்கு கொடுக்கல நான் சென்னையிலேருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டரு கவர்மெண்ட் பஸ்ஸு தான் ஏறி போவேன் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த டாக்குமெண்ட் புட்டி போனாலும் கேஸ் நடத்த முடியாது எனக்கு எதாவது அதாயிருந்தாலும் ஒன்று நடத்த முடியாது தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் சிபிஐ காவல்துறை அதிகாரி மதிப்பிற்குரிய திரு ஜெகநாதன் அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் பேர் மார்க்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த நேர்காணல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடைபெற்ற இந்த வாட்சாத்தி சம்பவம் அப்படிங்கிறது தான் நிறைய சம்பவங்கள் தமிழ்நாட்டை உலுக்கியது அதில் இந்த வாச்சாத்தியும் ஒன்று அப்படிங்கிறத யாராலும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அந்த சம்பவத்தில் மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களை தான் சொல்லியாகணும் ஏன்னா அந்த மக்களுக்காக நின்று இறுதி வரை பலவிதமான முக்கியமான சாட்சியங்களை வெளியில் கொண்டு வந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பையும் பெற்றுக் கொடுத்ததில் மிக முக்கியமான ஒரு நபர் நீங்கள் அந்த படி அந்த அடிப்படையில் ஆதன் தமிழ் உங்களை எண்ணி பெருமை கொள்கிறது உங்களை இந்த நேர்காணலுக்கு ரொம்ப சிறப்பாக நாங்கள் பெருமை கொள்கிறோம் நம்ம தொடர்ந்து ஆதன் தமிழில் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம் அதில் சிறப்பு வாய்ந்த அதில் நிபுணத்துவம் பெற்ற அதில் பங்கு பெற்ற நபர்களை தான் அழைச்சி பேசிக்கிட்டு வரோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாட்சாத்து சம்பவத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹூ இஸ் ஜெகநாதன் அப்படிங்கிறதான் நீங்கள் மக்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் சார் என்னுடைய பேர் எஸ் ஜெகநாதன் நான் பிறந்து எல்லாமே சேலம் சேலம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரகான்லேயே சேலம் ஒன்று இருக்குது அது ஏதோ என்னுடைய மூதாத அமெரிக்காவில் போயிருக்காங்க அது செட்டில் ஆயிட்டாங்க பேர் சேலம்லேயே இருக்குது ஒரகான் அமெரிக்காவில் அங்கே படித்தேன் அங்கே வந்து ஸ்கூலிங் படிச்சுட்டு பிஏ வந்து சேலத்தில் முடித்தேன் எம்ஏ வந்து சென்னைக்கு வந்துடுவேன் ஏன்னா எம்ஏ வந்து வேறு எங்கேயுமே கிடையாது அப்போ அந்த காலத்தில் அது நான் சொன்னேன் நைன்டீன் சிக்ஸ்டி நைட் செவன்டி ஒன் ஓ நீங்கள் சென்னை தான் வந்தாகணும் எம்ஏ எம்எஸ்சி எம் காம் இதெல்லாம் சென்னை தான் வந்தோம் அப்போ இங்கே வந்து படிச்சு பச்சை பஸ் காலேஜில் படிச்சுட்டு நான் எனக்கு என்டர் வந்து சிபிஐ சர்வீஸ் போனேன் நைன்டீன் செவன்ட்டி டூலேருந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன் என்னோட ஒய்ஃப் வந்து டாக்டர் நளினி ஜெகநாதன் பி எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் முதல் பொண்ணு வந்து மேக்தலீன் அவருடைய ஞானராஜா அவர் வந்து அமெரிக்காவில் ரெண்டு பேருக்கு சிட்டிசன்ஸு ஒரு ப பேர இருக்காங்க அவர் சிட்டிசன் ரெண்டாவது வந்து பிரோஸ்லின் கமல்ராஜா அவருமே சிட்டிசன்ஸ் இருக்காங்க அவருக்கு ஒரு பையன் அவங்களும் சிட்டிசன் மூணு அவங்க இருக்காங்க மகன் வந்து விஜய் அவர் வந்துட்டு அசோசியேட் டைரக்டர் ப்ரைவேட் கன்சல்ட் இருக்காங்க அவருடைய ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் ஒர்க் அட் ஹோம் வாட்சாத்தி சம்பவம்னு சொன்னாலே ஜெகநாதன் சாரோட பேர் எல்லாருக்குமே ஞாபகம் வருது வாசாத்தின்னு சொன்னால் ஜெகநாதன் சாருக்கு என்ன ஞாபகம் வருது எனக்கு வந்து அந்த ஏழை மக்களை வந்து காரணம் இல்லாத அடித்து துன்புறுத்துனது என்னால் மறக்கவே முடியலை இன்னும் மறக்க முடியல பத்தொம்பது வருஷம் ஆகி அதுக்கெல்லாம் தண்டையெல்லாம் கிடைச்சது எல்லாம் சரி அது தேவையில்லாத அவங்களை அடித்து யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள தான் இன்றைக்கி தண்டிக்கணும் தப்பு செய்யாதவங்களை பிடிச்சி அடிக்கிறது வந்து அது எனக்கு சரி அது ஒன்று தான் இன்னமும் என்னுடைய மைண்டில் உறுத்திக்கிட்டே இருக்குது சார் இந்த வாட்சாத்தியை பற்றி நம்ம கேள்விப்படும் போது நிகழ்வுகளை நம்ம வந்து தொடர்ந்து இணையதளங்களில் படிக்கிறோம் பேப்பரில் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ஆனால் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் திரு ஜெகநாதன் சாருக்கு தெரியும் உண்மையிலேயே இன்றைய இளைய தலைமுறையினருக்கு வாசாத்தி சம்பவம் இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணுன்னா நீங்கள் எப்படி இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறீங்க ஏன்னா இப்போ மக்கள் சாதாரண ஏழை மக்கள் குறிப்பாக பெண்களெல்லாம் கற்பழிச்சாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கேள்விப்படும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இன்றைய காலகத்தில் கேட்கும்போது ஸோ எப்படி அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண துவக்கத்துல இருந்து வாச்சாத்தி வந்துட்டு சித்தேரி மலைக்கு அடியில் இருக்குது இப்போ அழிவா அடிவாரத்தில் இருக்குது அங்கே ஒரு முந்நூறு குடும்பம் தான் இருக்காங்க எல்லாம் என்ன மாவட்டம் சார் அது வந்து தருமபுரி மாவட்டம் முந்நூறு குடும்பங்கள் இருக்காங்க இல்லை ஏழு ஜனங்கள் எல்லாருமே எல்லோரும் பெரும்பாலும் பிடிச்சி விடுங்க ஒரு நாலஞ்சு வில்ல வீடு இருந்தது அந்த டைமில் நான் போகிறப்ப பார்த்து நாலஞ்சு வில்ல வீடு இருந்தது எல்லாருமே படிக்காதவங்க அன்எஜுகேட்டட் ஒரு பஸ் சர்வீஸ் கிடையாது ஒரு எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஒரு டிரான்ஸ்போர்ட் கிடையாது ஒன்றுமே கிடையாது ரெண்டு மூணு சைக்கிள் மாத்திரம் பார்த்தேன் இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் இவங்க வந்து அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா அப்புறம் இந்த சந்திரகட்டை பீரப்பன் இருக்காங்கல்ல சாண்டில் ஸ்மக்லர் பீரப்பனுக்கு வந்து அந்த இருக்கிற கிராம மக்கள்லாம் நல்ல வெயே வெளியே இருந்த சந்தன மரத்தை வெட்டி அவங்களுக்கு வந்து கடத்தி ஒரு சிட்டு சிஸ்டத்தை வச்சு லாரி ஒழிச்சு அனுப்பி அவங்களுக்கு கொடுத்ததாகவும் இன்னும் சிலர் வந்து அந்த சந்தன அட்டைகள் வந்து அங்கே இருக்கிற பக்கத்தில் பெங்களூர் கர்நாடகா கேரளா இதுக்கெல்லாமே அவங்க அனுப்பிச்சி வச்சதாகவும் கட அந்த கடத்தல் க கடத்தல் பண்ணதாகவும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அடித்து அதை வச்சு அவங்க ரெய்டுக்கு வராங்க ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸு அந்த இருபது ஜூன் நைன்டீன் நைன்டி டூவில் சித்தேரி மலை உச்சியிலிருந்து அங்கேருந்து கால் கால்நடையால் கீழே இறங்கி வராங்க எங்கே சந்தன மரம் இருக்குது எத்தனை மரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வராங்க நிறைய வெட்டியிருக்காங்க ஒரு லேக் சைடு வர்றப்போ அங்கே ஏதோ எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு கட்டையெல்லாம் க தென்படுது அதை தோண்டி பார்க்குறப்போ நிறைய சந்திரக்கட்டையெல்லாம் மண்ணை போட்டு பூடி வச்சிருக்காங்க அதை அவங்க பார்த்துட்டு பக்கத்தில் இருக்காங்க அவங்க ஒரு விவசாயி இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு இது யாருங்க பறிச்சு வச்சாங்க என்ன டீட்டெயில்ஸ்னு கேட்குறப்போ அவர் தெரியாதுன்னு சொல்கிறார் உண்மையாக அவருக்கு தெரியாது எப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும்னு போட்டு அவனை போட்டு அடிக்கிறாங்க யார் இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்தாலும் போட்டு அடிக்கிறாங்க அவன் அடித்து கத்தனை உடனே அங்கே இருக்கிற வில்லேஜர்ஸ் எல்லாம் அவனை ஹெல்ப் பண்ணது போட்டாங்க எல்லாம் சொந்த பந்தம் தானே எல்லாம் ஓடி வந்து எப்பட்றா அடிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே செல்வராஜ் ஒருத்தனை போட்டு சரியான அடிச்சிடாங்க நல்ல சீரியஸாக அடிச்சிடறாங்க ரொம்ப காய ஏற்பட்டுருது அப்புறம் அவனுக்கு செல்வராஜ் எடுத்து போய் அந்த ஊருக்குள்ளே எடுத்து வந்து ஆழமரத்துக்கு அடியில் உனக்கு உட்கார வச்சு சிலது தண்ணிக்குலாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணி ஒரு மாட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வச்சு அனுப்பிடுறாங்க அந்த மக்கள் அனுப்பிச்சுறாங்க இவ்வளோ தான் உண்மையாக நடந்தவளோதான் சம்பவம் இந்த சம்பவம் வந்து உடனே இந்த போய் எல்லாம் ஊருக்குள்ளே போய் இந்த அரூர் அரூர் வந்துட்டு வாட்சாயத்துலேருந்து அரூர் வந்து பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அவங்க எல்லாம் அங்கே போய் எல்லாம் போய் இந்த எல்லாம் அந்த வில்லேஜஸ்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி என்னென்ன சொல்லுவோம்லாம் சொல்லிவிட்டு சொன்ன உடனே அவங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க போலீஸு ஒரு நூற்றம்பத்தஞ்சு பேர் போலீஸு ஃபாரஸ்ட்டு நூற்றி எட்டு பேர் ரெவன்யூ ஆறு ரெண்டு தாசில்தார்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஈவினிங் வந்து த்ரீ ஓ கிளாக் அங்கேருந்து புறப்படுறாங்க அந்த அறுவலருந்து புறப்பட்டு எல்லா லாரி ஜீப் எல்லாம் வந்து வாட்ச் அப்படியே சரவுண்ட் பண்ணிடுறாங்க கிரவுண்ட் பண்ணிடுறாங்க இதுக்காக அது இன்னும் கிராமத்தையும் இதுக்காக சரவுண்ட் பண்ணணும் அது வந்து இது தாண்டா போலீஸ் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா இப்படி அரசு அதிகாரிகளை தாக்கினா இது தான் உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணு சொல்லி அந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி இது ஒரு பாடமாக இருக்கட்டும் இனிமேல் அந்த மாதிரி யாரும் தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி அத்தனை பேர் வராங்க இவங்க எல்லாமே பக்கத்தில் இருக்கிற எல்லாம் போலி எல்லாரையும் பார்த்து கூட்டிகிட்டு வந்து சரவுண்ட் பண்ணிடுறாங்க அப்போ அந்த மக்களுக்கு என்னன்னு தெரியாது என்ன நடக்குது இந்த மூணு த்ரீ ஓ கிளாக் ஈவினிங் எல்லாம் நிறைய பேர் வீட்டில் இருக்கிற ஒன்றும் புரியலை இது ஏதோ போலீஸ் ஏதோ வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னு அவனுக்கு உஷாரினோடனே உடனே வெல் பாடிடு மேன் நல்லா இட கார்த்தம் பண்ணிங்க நல்லா பண்ணாக்க மலைக்கல்லில் பக்கத்தில் சித்தேரி மலைக்கெல்லாம் ஏறிட்டாங்க நிறைய பேர் மென் லேடிஸ் எல்லாம் ஓடிட்டாங்க இன்னும் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா வயசானவங்க ஃபிசிக்கலே சேலஞ்சிட்டுருக்காங்க வயசான லேடிஸு கேர்ள்ஸ் இவங்கெல்லாம் இருந்துட்டாங்க அவங்க சம் இது என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அதனால் அவங்க வீட்டில் தங்கிட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்க இவங்க போனேன் வந்து புரொட்டக்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்கணும் ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறது பதிலாக ஒவ்வொரு வீடாக போய் இருக்கிறவங்களாம் போட்டு அடி உத சரியான அடி அடிச்சிட்டாங்க அடிச்சு அடிக்கணும் இதுதான் உங்களுக்கு பாடம் பிடிங்களா எப்படி கவர்மெண்ட் ஆன்லைன் எப்படி அடிக்கிறாங்க அரசு அதிகாரியை எல்லோரும் போய் இந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் பாரஸ்ட் ஆஃபீஸர் தேவையெல்லாம் போய் ஒவ்வொரு வீடாக போய் இருக்கிறவங்களும் இழுத்து வந்து அடியானு அடித்து எல்லாம் போட்டு அந்த ஆலமரத்துக்கு அடியில் எல்லாத்தையும் உட்கார வச்சுருந்தாங்க ஈவினிங் ஒரு அந்திமாய்கிற நேரத்தில் வந்து ஒரு செலக்டிவாக ஒரு பதினெட்டு பொண்ணுகளை கூட்டிக்கிட்டு வந்து சந்தன கட்டையில் வந்து எடுத்து காட்டுங்க எங்க பச்சை வச்சிருக்கேன் காட்டுங்கன்னு சொல்லி அண்ட் அண்டர் த்ரொட்டெக்ஸ்ட் அப்படி கொண்டு போய் ஓரமாக போய் அவங்க இதே கம்யூட்டர் ரேப் அந்த பதினெட்டு மணிக்கு ரேப் பண்ணிடுறாங்க யூனிஃபார்ம் அஃபிஷியல்ஸ் போலீஸும் காக்கி சட்டை தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சட்ட தான் ஆனால் இவங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண தெரில வில்லேஜ் மக்களுக்கு டிஃபரன்ஷேட் பண்ண தெரில காக்கி சட்டை போட்டவங்க தான் கற்பழிச்சிட்டாங்கன்னு தான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதனால தான் நான் அதுக்கப்புறம் நிறையா அதில் கொண்டு வரேன் அதில் வந்து அந்த மாதிரி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே லாரியில் ஏற்றிக்கிட்டு அரூர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அங்கே கொண்டு போய் நைட்டில் கொண்டு இறக்கிட்டு ஒரு நல்ல குழந்தைங்க வயசானவங்க ஓ எல்டர்லி பீப்புள் இந்த ரேப் பண்ணுங்க விக்டிம்ஸ் எல்லாத்தையும் போட்டு விடிய விடிய அங்கேயும் போய் ரொம்ப துன்புறுத்துறாங்க அடுத்த நாள் தான் கொண்டு போய் சில சென்ட்ரல் ஜெயிலில் போய் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அங்கே ஜெயிலில் போட்டுடுறாங்க இங்கே ஜெயிலில் போட்டோம் என்ன ஒரு 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 மாதத்துக்குள்ளே அந்த அரெஸ்ட் பண்ணுறதில் ஒரு லேடி வந்து நிறைய மாதம் கற்பனி ஓ அந்த லேடிக்கு வந்து அங்கே குழந்த பிறக்குது ஜெயில் குள்ளி குழந்த பிறக்குது அதுக்கு வந்து ஜெயில் ராணின்னு பேர் வைக்கிறாங்க அது கொஞ்ச நாள் வந்து பராமரிப்பு சரியாதனால பால்கெல்லாம் கொடுக்கணும் இல்லையா மெடிக்கல்லாம் கொடுக்கணும் அது குழந்த அந்த குழந்தைய அங்கேயே இறந்துருது இந்த அந்த ஜெயிலுக்கு போன டைமில் அங்கே இருக்கிற ஜெயில் வார்டன் இருக்காங்க ஒரு லேடி அவங்க எல்லாருமே சாதாரணமாக கேட்பாங்க எதுக்கு நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணீங்கன்னு என்னென்னு கேட்குறப்போ அந்த லேடிக்கிட்ட இந்த ரேப் ஆன இந்த லேடிஸு கேர்ள்ஸ் எல்லாருமே லேடிஸு கேர்ள்ஸுக்கு சில மேரிடாடு சில அன்மேரி இருக்காங்க அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து தேர்ட்டின் இயர்ஸ் ஓல்டு அந்த டைமில் எட்டாம் கிளாஸ் படித்திருந்தேன் எட்டு ப்ளஸ் அஞ்சு பதிமூணு வருஷம் ஆகுது அவனும் அதில் அடக்கம் பதிமூணு வயது பொண்ணு அந்த பொண்ணு ரேப் பண்ணிடுறாங்க அவன் எல்லாமே இப்போ சொல்கிறேன் அந்த செயல்படங்கிட்ட இந்த இது மாதிரி நடந்தது இவங்கெல்லாம் பண்ணாங்க இவங்கெல்லாம் பண்ணாங்க அது அதுக்கு எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபர்ஷன் ஒரு எவிடன்ஸ் இது இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் ரெண்டு மாதம் கழித்து அங்கே ஜெயிலிருந்து எல்லாருமே விடுதலை ஆகி வெளியில் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த கேர்ள்ஸ் எல்லாருமே போய் அரூர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க ரேப் செய்யப்பட்ட பெண்கள் ரேப் பண்ணப்பட்ட பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஆமாம் ஆமாம் அரூர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அவங்க கம்ப்ளைண்ட்டு எடுத்துக்கல என்ன காரணம் இதெல்லாம் எடுக்க மாட்டேன்றாங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க நான் வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் பார்த்தேன் நியூ வாஷமன் பெட்டில் ஒருத்தர் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் செப்பல் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் செப்பல் காணாத போச்சு அல்லது திருட்டு போச்சு அதை போய் லோக்கல் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷன் அழகா அந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டேட் பண்ணுறான் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் செப்பல் இன்னொரு இன்சிடெண்ட்டும் பார்த்தேன் நைன் தௌசண்ட் ருபீஸ் செப்பல் சேலம் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து அவன் ட்ரெயின் விட்டு இறங்குறப்ப அந்த செப்பல் காணாத போச்சு அதை போய் ரயில்வே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அதை இன்வெஸ்டேட் பண்ணுது எய்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் செப்பல் காணாத போது ரிஜிஸ்டர் பண்ணுறேன் நைன் தௌசண்ட் ருபீஸ் செப்பல் போனதுக்கு ரிஸ்ட் பண்ணுறேன் பதினெட்டு பண்ணுக்கு ரேப் பண்ணான்னு சொல்கிறது நீ இன்வெஸ்ட் பண்ணுற கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாது எந்த விதத்தில் நியாயம் இதுக்கப்புறமா தான் அங்கே இருக்கிறவங்களை பேருவெல்லாம் சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஆரெடி டிவிஷனல் ஆஃபீஸர் போய் கொடுத்து நீங்கள் போய் என்ன நடந்து போய் பார்த்து வாங்கன்றாரு அவரும் லேட்டாக தான் போய் இந்த வாட்சத்து கிராமத்துக்கு போகிறாரு யாருமே இல்லை யாராவது இருந்தால் தானே எக்ஸாம் வேணார் ஒருத்தருமே கிடையாது அவர் திரும்ப வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கலை அந்த வீடு கதவு கதவு எல்லாமே அவங்கவுங்களே உடச்சிக்கிட்டாங்க செல்ஃப் பெட்டி ஏதாவது எதாவது மற்றவங்க வந்து பரிதாபம் பண்ணுங்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழியை அந்த வில்லேஜஸ் மேலே போட்டார் இதனால் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு அது சரி திருப்தி இல்லாதனால அப்புறம் இந்த சீஃப் மினிஸ்டர் நைன்டீன் நைன்டி டூவில் இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சீஃப் மினிஸ்டர் செல் ஜெயலலிதா பேர் சொல்ல அந்த கொடுக்குறாங்க அதை அவங்க வாங்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை இன்னொருத்தருக்கு மார்க் பண்ணுறாங்க அவரு சொல்கிறாரு இந்த மாதிரி சம்பவம் நடக்கலை இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறது வந்து எம்பி நல்லசிவம் இப்போ இஸ் நோ மோர் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த எம்பி நல்ல சிவத்துக்கு வந்து வாச்சாத்திங்கிற கிராமம் எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது இந்த வாச்சாத்தி கிராமம் வந்து சித்தேரி மலை உச்சியில் இருக்குது இவ்வளோ வயசானவர் எப்படிங்க சித்தேரி மலை உச்சியில் போய் ஏறி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுக்குறாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு அவர் பெரிய ஒரு மந்திரி பேர் சொல்லலை அவருக்கு கொடுக்குறாரு இது உங்களுக்கு திருப்தி பண்ணல நான் வந்து இன்வெஸ்டிகேஷனில் பார்க்குறப்போ சித்தேரி மலை வந்து மலை உச்சியில் இல்லை மலை அடிவாரத்தில் அடிவாரத்தில் இருக்குது அப்போ எந்த அளவு போய் இன்ஃபர்மேஷன் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பாருங்க நிறைய ராங் இன்ஃபர்மேஷன் இருக்குது மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை தான் செய்யப்பட்டு போகுது அவங்க இல்லை இப்படிப்பட்ட இதை வந்து அவங்க செஞ்சிருக்க முடியாது கவர்மெண்ட் ஆஃபீஷல்ஸ் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க வீட்டு உடைக்க மாட்டாங்க அதில் சொல்லி அதை அது எடுத்துக்கல அப்புறமா இந்த நல்லசிவம் அந்த எம்பி என்ன பண்ணுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு இதே மாதிரி ஒரு பெடிஷன் போடுறாரு இந்த செல் மெட்ராஸ் ஹைகோர்ட் செல் ஒன்று இருக்குது அங்கே போட்டவங்க அவங்களை மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் தமிழ்நாடு ஹைகோர்ட் தான் நாங்கள் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறாங்க அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ நல்ல சிவாமி என்ன பண்ணுறாருனா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டார் இது மாதிரி மக்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் நீதி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே டைமில் கரஸ்பாண்டிங்காக அந்த மாதர் சங்கம் அப்போசன் பார்ட்டி எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க இது எப்படியாவது இது வந்து இன்வெஸ்டேட் பண்ணணும் சிபிக்கு கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் அஜிடேட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுனாக்க கொஞ்ச நாள் பார்த்துட்டு மறுபடியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இப்போ வந்து சிபிஐக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்கிறப்போ தமிழ்நாடு வந்து அதை அப்போஸ் பண்ணுறது எதுக்கு சிபிஐ கொடுக்குறீங்க அவங்க அந்த மாதிரி கேஸ் எல்லாம் பண்ண அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க மறுபடியும் இந்த ஹைகோர்ட் வந்து சிபிஐக்கு மார்க் பண்ணிடுச்சு நீங்கள் சிஐ வந்து இன்வெஸ்டேட் பண்ணணும் மூணு கவுண்டரில் கொடுக்குறாங்க ஒன்று வந்து அந்த பதினெட்டு பொண்ணுங்க வந்து அந்த ரேப் பண்ணுறது பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ரெண்டாவது வந்து அவங்கள வந்து நிறைய அந்த வில்லேஜஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணுறது மூணாவது பெயிண்ட் வந்து இல்லீகல் டிடென்ஷன் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து மூணு பேர் வந்து நைட்டில் அதாவது இருபதாந்தேதி இருபது ஆறு தொண்ணூத்தெண்டில் வச்சுருந்தது இல்லீகல் டிடென்ஷன் இது மூணும் இன்வெஸ்டிகேட் பண்ணி கோர்ட்டில் ரிப்போர்ட் கொடுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க இதை பார்த்து என்ன பண்ணுறாங்க மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மறுபடியும் ஒரு அப்பீல் போய் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் மூவ் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீல் இப்போ டேரெக்டாக சிபிஐக்கு வந்துடுச்சு அந்த டைமில் சி டிஎஸ்பி தான் அதை இன்வெஸ்டேட் பண்ணுவோம் அப்போனா டிஎஸ்பியாக இருந்தா ஓகே ஒரே சிங்கிள் டிஎஸ்பி அதனால் இந்த கேஸ் நான் பண்ண வேண்டியிருந்தது நான் பண்ணேன் அந்த கேஸ் வந்து எனக்கு வர்றப்போ மூணு வருஷம் ஆச்சு இந்த டைம் ஏன்னா நைன்டி டூவில் நடக்குது சம்பவம் பட் உங்கள் கையில் வருது நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் டிராவலிங் டைம் மூணு வருஷம் ஆச்சு இதான் காரணம் இங்கே போய் அங்கே போய் கவர்மெண்ட்டுக்கு போய் ஹை கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் ஹை கோர்ட்டு போய் மறுபடியும் அப்போஷன் இப்படியாக இப்படியே டிராவல் பண்ணி வந்து த்ரீ இயர்ஸ் ஆச்சு சிபிஐக்கு வந்தது இப்போ வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் ஆர்சி த்ரீ எஸ் நைன்டி ஃபைவ் எஸ்னால் ஸ்பெஷல் க்ரைம்ஸ் அதில் நாங்கள் என்ன இருந்தேன் இப்போது உங்களுக்கே தெரியும் ஒரு ரேப் நடந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணனா அது எப்படி அந்த கேஸ் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் நிரூபிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் எனக்கு இது பெரிய சவாலாகவே இருந்தது எனக்கு இது என்னோட இருக்காது இது வந்து நான் இன்வெஸ்டியேட் பண்ணி ஹைகோர்ட்டு எனக்கு சொல்லுது வித் இன் டூ மந்த்ஸ் எவட்ட சப்மிட் ஒரு ரிப்போர்ட் இருக்குது அறுபது நாளில் நான் ரிப்போர்ட் கொடுக்குன்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எனக்கு டைரக்ஷன் கொடுக்குது இந்த ரேப் கேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பதினெட்டு மட்டும்தான் நான் முதல்ல ட்ரேஸ் பண்ணோம் அவங்க யார் எங்கே இருக்காங்க எந்த இடத்துல இருக்காங்க யார் என்னன்னே தெரியாது சரின்ட்டோன்னே நான் புற் போய் வாட்சாத்தி கிராமத்துக்கு முதல்ல போனேன் சென்னையிலேருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தருமபுரியிலேருந்து வாச்சாத்தி அரூர் போய் அரூர்லேருந்து பதினாறு கிலோமீட்டர் ஓகே டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது நீங்கள் முடிஞ்சளவுக்கு நடந்து தான் பெஸ்ட்டு நடந்து கடந்து போய் அப்படியே ஜீப்லாம் போக முடியாது ஆஹா ஒன்று அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் எனக்கு எதிரிய எல்லாருமே போலீஸு ஃபாரஸ்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அப்பா எனக்கு யார் எனக்கு ஜீப்பு கொடுப்பா எந்த கவர்மெண்ட்டு ஜீப்பு கொடுக்கும் அது உங்களுக்கு தெரியும் எந்த கவர்மெண்ட்டை அப்போ அந்த கவர்மெண்ட் மினிஸ்டரே சொல்கிறாரு இது வந்து அதில் போய் சொல்கிறாங்க அந்த மக்கள் வாச்சாதி மக்கள் போய் சொல்கிறாங்க வாச்சாதி வில்லேஜே மழை உச்சலுக்குன்னு சொல்கிறாருன்னா அப்போ எந்தளவுக்கு போய் சொல்கிறார் பாருங்கள் இப்படி ஒரு நிலைமையில அந்த கேஸ் நான் எடுத்து இல்லை மக்கள் உங்கள் பக்கம் இருக்கிறாங்க அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக இருக்காங்க எப்படி சமாளிச்சிங்க மக்கள் எம்பங்க அப்படி கிடையாது எனக்கு வந்து நீதி வேணும் நான் வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும் எனக்கு வந்து மக்களை பற்றியோ இவங்களை பற்றி இல்லை எனக்கு வந்து ஐ வாண்ட் ஃபைண்ட் அவுட் த ட்ரூத் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக இருந்துருக்காங்களே சார் அதிகாரி இருந்தால் இருக்காங்க பட் இன்வெஸ்டிகேஷன் அப்படி கிடையாது யாராக இருந்தாலும் சரி எனக்கு கொடுத்த ஒர்க்கை நான் பண்ணுவேன் எனக்கு வந்து யாருக்கும் சாதமும் கிடையாது பாதமும் கிடையாது நான் மக்களுக்காகவோ அரசாங்க அலுவலுக்காக வேண்டிய நான் வேலை பண்ணி இது எது சரியோ எது உண்மையோ அதை தான் ஹைகோர்ட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு என்னென்னு சொல்லுதுன்னா யூ ஃபைண்ட் அவுட் த ட்ரூத் இப்போ வந்து நான் வில்லேஜர் உண்மை சொல்கிறான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உண்மை சொல்கிறான் போலீஸ் உண்மை சொல்கிறேன் அந்த மாதிரி கிடையாது அந்த உண்மை வந்து அந்த உண்மையை நான் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டூ பிலீவ் எங்களுக்கு எனக்கு வந்து திருப்தியாக இருக்கு நான் சொல்கிறது அந்த திருப்தியாக இருந்தால் தான் ஐயமே ரிப்போர்ட்டு ஹைகோர்ட்டு ஹானரபிள் ஹைகோர்ட்டு அந்த ஹை கோர்ட்டில் வந்து சீல் டோர் கொடுத்து அவங்க படித்து பார்ப்பாங்க இஸ் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எஸ் உண்மையாக இருந்தால் தான் கோர்ட்டுகள் அளமேட்டு கண்டினியூ கண்டினியூ இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தர் ஓகே எப்படி அதுக்கப்புறமா நீங்கள் கேஸ்க்குள்ளே வந்தீங்க இப்போ அதனால் நான் வந்து அந்த எஃப்ஐஆர் போட்ட உடனே பாயிண்டர்ஸ் ஸ்பெஸ்ட்டு நாங்கள் போனோம் சிபிஐயில் இன்னும் உண்டு பாயிண்டர்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சார் மீனிங் பாயிண்டர்னாக்க நம்ம வந்து சும்மா யானை தண்ணிப்பு உள்ளே போகக்கூடாது வரிசைப்படுத்தி சொல்லணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் ரெண்டாவது என்ன பண்ண போகிறேன் மூணாவது என்ன பண்ண போகிறேன் நாலாவது வரிசை ஒரு ஏழு எட்டு பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் லிங்க் பண்ணுவான் இப்போ உதாரணம் சொல்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு என்னுடைய டாஸ்க் வந்து அந்த பதினெட்டு பொண்ணுங்க யார் அதை ஐடென்டிஃபை பண்ணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த பதினெட்டு பொண்ணுங்களை நான் அப்படி கொண்டு கொண்டு வரேன் ரெண்டாவது பாயிண்ட் வந்து அவங்களை நான் விசாரிக்கணும் அவங்க அவங்களுடைய லாங்குவேஜில் தான் பண்ணணும் நான் தமிழ்லாம் தமிழ் அந்த என்ன லாங்குவேஜ்னு அவங்களுடைய நேச்சுரல் லாங்குவேஜை எக்ஸாம் பண்ணணும் அப்போ வந்து செல்ஃபோன் கிடையாது மொபைல் கிடையாது இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிடையாது டைப்ரைட் டைப்ரைட் ஒரு மிஷின் தான் டொக்கோ டொக்கோன்னு உட்காந்து எழுதணும் அல்லது கையில் தான் எழுதுணும் தான் எழுதணும் அந்த ஒரு நிலைமை அதாவது அந்த பாயிண்ட் அது அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அப்படி பெர்பாட்டம் நீங்கள் எழுதணும் நீ உங்கள் வசதிக்கு நீ மாற்றி எழுதிக்கூடாது கிடையாது கரெக்ட் என்ன சொல்லுறது அப்படியே பதிவு போகணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த உண்மை எழுதணும் அந்த உண்மை சொலுது தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து உண்மை சிபி அதை தானே நம்புகிறாங்க மக்கள் அப்போ நம்புறாங்க இப்போவும் நம்புறாங்க சிபிஐ கொடுத்தா உண்மை தெரியுங்கிறதுனால அந்த உண்மை தான் நாங்கள் எழுதுவோம் வேறு பொய்யில் எழுதக்கூடாது அந்த பாயிண்ட்டு ரெண்டாவது இடத்து அடுத்த பாயிண்ட் வந்து ஒரு பெரிய மந்திரியே வந்து வாச்சாதி வந்து சித்தேரி மலைக்கு உச்சியில் இருக்குதுன்றாரு அதை போய் பார்க்கணுமில்ல என்ன அதெல்லாம் என்ன நான் கண்டலை பார்த்து நான் திருப்தி அடம் தான் சொன்னேன் வாச்சாத்தி மலை ஏறி பார்த்தேன் அங்கே கிராமமே இல்லை அந்த ஒரு நடிகர் வந்து சொல்லுவார் கிணத்த காணும் அந்த மாதிரி அங்கே வந்து கிராமமே காணோம் கிராமமே காணும் தேடி பார்த்தேன் ஆனால் கீழே இருந்தது வாட்சாதி அடிவாரத்தில் இருந்தது அது அந்த பாயிண்ட் போட்டேன் அடுத்தது வந்து போலீஸ் அதிகாரிங்க யார் அந்த கிராமத்துக்கு போனாங்க இரநூத்தறுபத்தொம்பது பேரில் நூற்றம்பத்தஞ்சு போலீஸ் ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் அவங்க எல்லாம் ட்ரேஸ் பண்ணும் இல்லை என்னுடைய பாயிண்ட் பாயிண்ட் இல்லையா அந்த நூற்றம்பத்தஞ்சு பேர் யார் இப்போ எங்கே அந்த டைமில் ஒர்க் பண்ணாங்க இப்போ எங்கங்கே ஒர்க் பண்ணுறாங்க எத்தனை பேர் உயிரோட்டிருக்காங்க அதில் வந்து கேஸ்ட் வாரியான எடுக்கணும் ஓ அது ஏன் சொல்கிறேன் காஸ்ட் வாரிய நான் ஆனால் அதை சொல்கிறேன்னா இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு அஃபென்ஸுனாக்கா இப்போ சாதாரண பார்த்தீங்களாக்கா இண்டியன் பின் நாட் கோட் போடலாம் ஐபிசி இந்தியன் பி நாட் பண்ணலாம் இது வந்து அந்த லேடிஸ் எல்லாமே ட்ரைபல்ஸ் நீங்கள் அவங்க அவங்கள வந்து ரேப் பண்ணாக்க ஐபிசியும் போடலாம் அதுக்கு தனியாக இருக்குது எஸ்சி அண்ட் எஸ்சி எஸ்டி ஆக்ட் அந்த ஆக்டில் பிரகாரம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் போடணும் அது வந்து எப்படின்னாக்கா இவங்க எஸ்சியாக இருந்தாக்கா அவர் அதை பிஇசியாக இருந்தாக்கா அவங்கள வன்மை வன்கொடுமை தடுச்சட்டத்தில் போடலாம் வேறு ஜாதி வேற ஜாதியாக இருக்கணும் அந்த மாதிரி அதுக்காக வேண்டி தான் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி ஃபாரஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க எங்கே இருக்காங்க என்னென்ன போனாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரெண்டு தாசில்தார் எல்லாத்தையும் இதை முதல்ல ட்ரேஸ் பண்ணணும் அதுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்லாம் நான் கலெக்ட் பண்ணேன் அதில் டாக்குமெண்ட் அதை டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணுறது வெறும் இம்பார்ட்டன்ட் மார்க் டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாயிண்டர்ஸ்லாம் போடணும் இப்போ ஒரு உதாரணத்தை சொன்னாக்கா அந்த டைமில் வந்து ஒரு அடிஷ்னல் சூப்பர் போலீஸ் ஒரு லேடி நார்த் இண்டியன் லேடி அப்போ தான் போஸ்ட் ஆகுது அருள் இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா கற்பழிப்பு நடக்கலை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு வருது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருது அதை வச்சு தானே ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க ஓகே இன்னும் அதை அது உண்மையாக போய் நான் கண்டுபிடிக்கணும்ல அதான் என்னோடய இன்வெஸ்டிகேஷன் அதை நான் பாய் போட்டேன் இவங்க அங்கே ஜாயின் பண்ணுற டைமில் இவங்க எல்லாருமே ஜெயிலில் இருக்காங்க கற்பனை பாதிக்கப்பட்ட பெண்களில் ஜெயிலில் இருக்காங்க மீதி மீதிப்பெயர்லாம் மழைக்கு ஓடிக்கிட்டாங்க கிராமமே பெரிச்சோடி கிடக்குது இப்போ யார் போய் நீங்கள் எக்ஸாம் பண்ணிங்க யார் போய் விசாரிச்சிங்க அப்போ உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் ஃபால்ஸ் நான் ஃபால்ஸுன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்போ தான் என்னுடைய கேஸ் நான் அடுத்த ஸ்டெப் போக முடியும் அடுத்தது நீங்கள் பார்த்துட்டீங்களாக்கா ஒரு இன்ஸ்பெக்டர் அங்கே அவர் டிஎஸ் பண்ணார் அவர் என்ன பண்ணார்னாக்கா அவர் இதே தான் இன்னொரு சும்மா தமாஷ் சொல்கிறதுனாக்கா அவர் டீ கடையில் ஒருத்தர் டீ ஆற்றிக்கிட்டு இருப்பார் ஓகே அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அந்த கிராமத்தில் யாருமே கிடையாது இவர் போய் விசாரிச்சுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எழுது ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்காரு ஒருத்தருமே இல்லை கிராமத்தில் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி ரெக்கார்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி இது நடந்தது அது நடந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணுறாரு இது அளவுக்கு உண்மை இதெல்லாம் தான் நான் போய் பார்த்தேன் இது ப்ரூவ் பண்ணேன் சரி இது வந்து பொய் போய் கேஸ் போட்டிருக்காங்க அடுத்தது வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ எந்த மாதிரிலாம் நமக்கு இதெல்லாம் அந்த டைமில் கிடையாது பக்கத்து ஒரு காரம் வந்து ஒரு கேவா பாக்ஸ் ஒரு கேமரா வாங்கலாம் கேவா பாக்ஸ் கேள்விப்பட்டீங்களா தெரியாது கேவா பாக்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு எட்டு ஷார்ட்டு தான் இது எடுக்கும் அது ஃபோட்டோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது எட்டு ஷார்ட்டு சுருட்டி சுருட்டி சுருள் அதை ஃபோட்டோ எடுப்பாங்க அது போய் அதை சில டைம்ல போலுங்க எடுத்து எடுக்கலாம் அவன் போட்டோ எடுத்து வச்சிருந்தான் அதை அவங்ககிட்ட வாங்கி அதை கண்டுபிடிக்க எந்த சம்பவம் சம்பவம் நடக்குமோ ஃபோட்டோ எடுத்துருக்காங்க சார் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஓகே இப்போ யாருமே இல்லை கிராமத்தில் எல்லாம் காலியாக கிடக்குது இல்லை அந்த டைமில் போட்டது அதெல்லாம் எனக்கு ப்ரூஃப் வரணும் இல்லை எனக்கு இது மாதிரிலாம் டேமேஜ் பண்ணது அந்த வீடை உடைச்சது ஓட்டை உடைச்சது கதவெல்லாம் உடைச்சது அந்த ஆயில் கடை இதெல்லாம் ஆடு இதெல்லாம் தூக்கி போட்டது இதெல்லாம் அந்த இதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணேன் அடுத்தது வந்து எனக்கு முக்கியமானது வந்து இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க பதினெட்டு பொண்ணுகளுமே எங்களை ரேப் பண்ண வந்து காக சட்டை போட்டால்தான் எங்களுக்கு அடையாளம் காட்ட முடியும் அப்படின்றாங்க இந்த கேஸினுடைய க்ரெக்ஸாக தான் இந்த மெயின் கேஸ் வந்து அடையாள அனுப்பு நடத்தினா தான் அது முடியும் இல்லாட்டி பண்ணால் கேஸ் இன்றைக்கி ஃபைன் பண்ண முடியாது ஏன்னா மூணு வருஷம் ஆகி போச்சு ஏன்னா ப்ரூஃப் வேணும் எனக்கு கோர்ட் என்னை நம்பாது நான் சொன்னாக்க இப்போ நான் என்ன பண்ணினாக்க அடையாள அனுப்புக்க வேண்டி முதல் தடவை பண்ணேன் யாரும் ஒத்து வரல யாரும் வரலை போலீஸோ ஃபாரஸ்டோ எப்படி யாரும் வரலை ரெண்டாவது தடவை அரேஞ்ச் பண்ணேன் யாருமே வரலை கொஞ்சம் பேர் வந்தாங்க அப்புறம் மீதி பேர் வரலை ஏன்னா எனக்கு எல்லோருமே வரணும் மூணாவது அடி பண்ணேன் இப்போ வந்து சேலம் ஜென் சென்ட்ரல் ஜெயிலுக்கு முன்னாடி பண்ண ஆப்போசிட்டில் நிறைய பேர் வந்தாங்க அவங்க எல்லாம் அவங்க அவங்களா சௌரண்ட் பண்ணி என்ன சரவண்ட் பண்ணால் தனியாக தான் பண்ணப்போ எனக்கு யாருமே கொடுக்கல ஹெல்ப்புக்கு யாருமே கொடுக்கல ஒன் ஷோ யாருமே கொடுக்கல எல்லாம் என்ன சரவுண்ட் பண்ணிவிட்டாங்க மேஜிஸ்ட்ரேட் சரவுண்ட் பண்ணிட்டாங்க அவர் வேறு கொஞ்சம் பயப்பட்டாலும் சொல்ல முடியாது ஆனால் வெளிய்காட்டில் சார் எனக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு வேணும்னு சொன்னார் நான் சொன்னேன் எனக்கே பாதுகாப்பு வேணும் சார் நானும் சொன்னேன் எனக்கும் பாதுகாப்பு வேணும் உங்களுக்கு மாத்திரம் இல்லை இப்போ ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் பாதுகாப்பு எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நான் அப்படி அப்படி ஒரு நிலைமை இப்போ நம்ம இருக்கோம் அப்படி சொன்னோன்னே சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் அர்ஜென்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த என்ன ஆக்சிடென்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அது அவர் உடனே அவர் வந்து ஒரு காரில் உட்காரச்சு அனுப்பிச்சிட்டேன் நான் மற்ற தனியாக இருக்கிறேன் எனக்கு ரிஸ்க்கு தான் என்ன அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன வேணாலும் பண்ணலாம் இரநூத்தறுபத்தொம்பது பேர் அங்கே நிற்கிறாங்க ஏன்னா எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் தைரியமாக இருந்து நான் அங்கேருந்து நேராக பொறுப்பேன் சென்னைக்கு வந்துட்டு ஆஃபீஸில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன் இந்த மாதிரி இது நான் கோஆப்ரேஷன் ஒன்றும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு முதல்ல எனக்கு வந்து லைஃப் டேஞ்சர் இருக்குது எனக்கு கொலைவெறி பண்ணுற ஒரு ஊரில் இருக்காங்க எனக்கு பீமி செக்யூரிட்டி என்ன சிபியில் கண்டுக்கவே இல்லை ஒன்றுமே கண்டுக்கல செக்யூரிட்டி கொடுக்கல ஒன்றுமே செக்யூரிட்டியில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கூட எனக்கு கொடுக்கல அது எப்படின்னா உன்னுடைய தலைவலி இன்னைக்கு உங்கள்கிட்ட கேஸ் கொடுத்தாச்சு இனிமே அது ஒரு மலையாளத்தை வச்சுவாங்க கரெக்டாக சரியா தெரியாது இந்த புலிவாளு பிடிச்ச கதம்பாங்க புலிவாள் பிடிச்சதுன்னா உட்க முடியாது பிடிக்க முடியாது அந்த நிலைமை எனக்கு மாட்டி விட்டாங்க என்ன ஏன்னா நான் ஐ மேன்சபிள் டை டைரக்ட்லி டு தி மெட்ராஸ் கோர்ட் இப்போ நான் வந்து மெட்ராஸ் ஹைக்கோலில் போய் ரிப்போர்ட் கொடுத்தேன் எனக்கு வந்து எந்த இது சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க நான் கோஆப்ரேஷனு உங்களால் ஆனதை பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க அவனுக்கு கொலைமரிட்டு விட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து அப்துல் ஹாதி அந்த நேம் ஜஸ்டிஸ் ஐயா அந்த ஐயா இருந்தார் அவர் டைரக்ஷன் கொடுத்தாரு அந்த சேலம் ஜட்ஜுக்கு கொடுத்தாரு நீங்கள் இந்த டைமில் சென்ட்ரல் ஜெயிலில் நீங்கள் அடையாளம் அனுப்புவது நடந்தோம் சென்ட்ரல் ஜெயில் உள்ளுக்குள்ளே போட்டு ஒன் இஸ்டு சிக்ஸ் ஆயிரத்து ஐநூறு போலீஸார் வர சொல்லலாம் ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் இன்க்ளூடிங் போலீஸ் ஃபாரஸ்ட் கள்ளக்காக சட்ட வர வரவழைச்சாங்க அத்தனை பேர் நீங்கள் பத்திரிக்கைலாம் பார்த்துருப்பீங்க அத்தனை பேரை வந்து நாங்கள் ஜெயிலுக்கு உள்ளே கொண்டு போய் நிறுத்தி வச்சிட்டோம் இப்போது அந்த பதினெட்டு பொண்ணுங்கள் வந்து அரூரில் இருக்காங்க அரூர்லேருந்து இருந்து வாச்சாத்தி இப்போ வாச்சாத்திலேருந்து அரூர் பதினாறு கிலோமீட்டரு அறுூர்லேருந்து சேலம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஜேர்னி பஸ்ஸில் இவங்க எப்படி வருவாங்க இவங்க என்ன பண்ணுன்னா அதை பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டு ரெண்டு பேராக ரெண்டு ரெண்டு பேராக தருமபுரியில் அறுவூர்லேருந்து வரவழைச்சி சேலத்துக்கு வரவழைச்சி சில ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நான் நான் மாத்திரை செலக்ட் பண்ணிட்டேன் யா ஏன்னா நான் தானே வேறு யாரும் வேணும் கிடையாது நீ தான் பண்ணி நான் தான் பண்ணியாகணும் அவங்க தங்குறது நானே அரேஞ்ச் பண்ணேன் இங்கே வந்து தங்க இங்கே வந்து தங்கன்னு சொல்லி எல்லாம் தங்கிட்டாங்க ஒரு நாள் ஒரு நாளைக்கு முன்னாடி நேரத்தில் வர சொல்லிட்டேன் நைட்டில் தங்குறதுக்கப்புறமா இப்போ வந்து நான் கோர்ட்டில் வந்து பார்த்தேன் ஜட்ஜி சொன்னார் எல்லாம் ரெடி நீங்கள் உங்கள் அந்த பதினெட்டு பாதிக்கப்பட்ட பெண்களை கொண்டு வாங்கினார் உடனே நான் வந்து ஒருத்தர் தெரிஞ்சு நான் உங்களுக்கு போய் இன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் நீங்கள் வர சொல்லுங்கன்ட்டு எப்படி வரணுனாக்கா லேடிஸ் அவங்க ட்ரெஸ் மேலேயே வேஷ்டி சட்டை தலையில் அந்த தளபாக்கட்டு தளப்பாக்கட்டு போட்டு கட்டிட்டு மேன் லுக் இருக்கணும் அந்த சேஃப்டி இவங்க விட மாட்டாங்களே இந்த ஆயிரத்து ஐநூறு பேர் உள்ள அடையாளம் கட்டணங்களோட சொந்த வெளியே நிற்கிறாங்க ஓகே இப்போ அவங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அடையாளமாட்டாங்க அதனால் அந்த குரூப்லேயே அந்த கூட்டத்துலேயே அப்படியே தாண்டி 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 ஜெயிலுக்கு முன்னாடி வந்துட்டாங்க படம் மாதிரி ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் நான் இருந்தேன் கரெக்டாக கவுண்ட் பண்ணால் பதினெட்டு பேர் இருந்தாங்க நான் வந்து உள்ள மேஜிஸ்ட்ரேட்டு ஜட்ஜு நான் சொன்னேன் வந்துருக்காங்கட்டு உள்ள ஒரு சொன்னார் ஆனால் நீ ஜெயிலுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக போக முடியாது போய்ட்டுக்கினாலும் வெளியே வர முடியாது போகிறது போயிடலாம் வெளியே வரது அவ்வளோ ஈஸி இல்லை அதனால சொல்லிவிட்டு சரி ஜட்ஜு வாங்கன்னு சொன்னார் அப்புறம் பதினெட்டு பேர்த்து நான் உள்ளே கூட்டிகிட்டு போய் நான் அவங்களை அடையாளம் காட்டினேன் இது இந்த பேர் இந்த பேர் இந்த வயசு இந்த பேர் இந்த நான் ஃபஸ்ட் தான் அடையாளம் காட்டணும் அடையாளம் காட்டி அடையாளம் காட்டி அடையாளம் காட்டி பதினெட்டு பேர் அடையாளம் காட்டிட்டு அவர் சொன்னோன்னே சரி இப்போ நீங்கள் வெளியே போயிடுங்க கேட்டை விட்டு வெளியே போயிடுங்க நான் நடத்திட்டு சொன்னார் அவர் அடையாள ஒப்பு நடத்தினார் அதாவது ஒன் இஸ்டி ஃபைங்கிற ரேஞ்சில் ஒரு சஸ்பெக்டு அஞ்சு பேர் நார்மல் பர்சன் அதனால தான் ஆயிரத்தி ஐநூறு பேர் வர சொன்னோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் போட்டு ஜெயிலில் இடமே இல்லை நிற்கிறது இடமில்ல மூவ் பண்ணுறது இடமும் அதில் எல்லாருமே அடையாளம் காட்டினாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு பொண்ணுங்களை பதினேழு பேர் செவன்டீன் கல்பீட்ஸ் அடையாளம் காட்டினாங்க அடையாளம் காட்டிட்டாங்க அதுவும் ரொம்ப டேஞ்சரஸ் அங்கே இருக்கிறது அந்த பொண்ணுங்களுக்கு வேறு பாதுகாப்பு வேறு கொடுக்கணும் அப்புறம் அதெல்லாம் அடையாளம் பாட்டி உடனே மறுபடியும் என்ன ஜட்ஜென்ட் உள்ள கூட்டார் இவங்கெல்லாம் போனதை அனுப்பிச்சுட்டு அப்புறமா இப்போ இருங்க பதினெட்டு பொண்ணுங்க இருக்காங்க நீங்கள் சேஃபாக கூட்டிகிட்டு போய் அவங்க ரிலேட்டிவ்ஸு இல்லை யார் வந்து கூட போய் பத்திரமா கூட அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ நான் வந்து வெளியில் வந்து பத்திரமா எங்களை எடுத்துகிட்டு வந்து அதே ட்ரெஸ் மறுபடியும் போட்டுக்க சொல்லிட்டேன் அந்த வேஸ்ட்டி சாட்டை போட்டுக்கிட்டு அதே மாதிரி உங்கள் ட்ரெஸ் இல்லையா போட்டுவிட்டு சேஃபாக அவங்க கூட்டிகிட்டு நீங்கள் உங்கள் சேலத்துக்கு பண்ணி போகக்கூடாது வர பஸ்ஸில் ஏறி நீ போயிடும் உங்கள் ஊருக்கு மறுபடியும் அங்கே போய் தங்கிட்டான் இருக்கக்கூடாது நேராக போயிருந்து சொல்லிட்டேன் எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் சேஃபாக போயிட்டாங்க இந்த அடையாளம் நடந்தது இப்போது இப்போ அடுத்த முக்கியமான அடுத்த பிரச்சனை வந்து அந்த பதினெட்டு பேர் அடையாளம் கட்டினாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பொட்டன்சி டெஸ்ட் பண்ணும் அவங்களுக்கு வந்து ஆண்மை இருக்கா ரெண்டாவது அந்த இன்டர் கோர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இது முக்கியமான வேலை அதனால் வந்து தருமபுரியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள எல்லாத்தையும் வரவழைச்சி பதினேழு பேர்த்தியும் வரவழைச்சி அங்கே இருக்கிற கிட்ட சொல்லி இவங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஃபார்மாலிட்டி இருக்குது அதெல்லாம் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணேன் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பொட்டன்சி டெஸ்ட் பண்ணேன் அந்த அவங்களுக்கு வந்து அந்த வீரியம் இருக்குதான்ட்டும் இன்ட்ரகோர்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு தகுதி இருக்கா இதெல்லாம் பார்த்து பண்ணேன் ப்ரூவ்டு எஸ் அவங்கள எல்லாமே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அந்த லேடிஸ் பதினெட்டு மண்ணுங்களுக்கும் பக்கத்தில் மகப்பேறு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்துக்கு அங்கேயும் இருக்குது அவங்களெல்லாம் எடுத்து போய் அவங்க எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அது அவங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி இருக்குது அந்த பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மியர் இன்றை குறைச்சி சஃபிஷன் சொல்கிறாங்க இல்லையா கற்பழிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது சரி அதில் அதை வந்து நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் இது ரெண்டு ப்ரூவ் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் இல்லாமல் ஹை கோர்ட்டில் கொடுத்தேன் எல்லாமே நான் மெட்ராஸ் ஆகி போய் டைரக்ஷன் பிரகாரம் தான் பண்ணுறேன் எது பண்ணாலும் நான் மெட்ராஸ் ஆகியோ போய் நான் ரிப்போர்ட் கொடுத்தாகணும் அவங்க கொடுப்பாங்க அது பேர் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஓகே நடந்த நடந்தவர்கள் அது பேர் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் மறுபடியும் கோர்ட்டு வந்து அதை படிச்சு பார்த்துட்டு டேரெக்ஷன் கொடுப்பாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்ட்டு சரி இதெல்லாம் ஓரளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிக்கிட்டேன் இப்போது இரநூத்தறுபத்தொம்பது பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் பப்ளிக் சர்வெண்ட்ஸ் எப் இது எப்படினாக்கா எல்லாத்தையும் டேரெக்டாக போய் ப்ரோஸ்வீட் பண்ண முடியாது பண்ணக்கூடாது இவங்களுக்கு எல்லாமே சேங்ஷன் வாங்கணும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் சேங்ஷன் வாங்கணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேங்ஷன் வாங்கணும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க சேங்ஷன் வாங்கணும் இரநூத்தறுபத்தம்பது பேர்னு சொல்கிறீங்களே அவங்கள எப்படின்னு செக்ரிகேட் பண்ண முடியுமா தாராளமாக பண்ணலாம் அந்த வாட்சி சம்பவத்தில் கலந்துகிட்டவங்க வந்து மொத்தம் இரநூத்தி அறுபத்தொம்பது பேர் அதில் நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஓகே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அதில் நாலு பேர் ஐஎஃப்எஸ் ஐஎஃப்எஸ் ஆமாம் பண்ணி ஆமாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதில் வரீங்க அதில் வரீங்க அதில் வந்து ஹையஸ்ட் ரேங்க் தமிழ்நாட்லேயே ஹையஸ்ட் ரேங்க் இருக்கிறீங்க அவங்க நாலு பேருமே அது அவங்கள சேர்த்து மொத்தம் வந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஓகே அடுத்தது போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஹெப் அந்த 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 கேட்டகிரியில் வருவாங்களா நூற்றி எட்டு ஓகே அடுத்தது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெண்டு தாசில்தார் அப்புறம் இன்னும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது மொத்தம் வந்து இரநூத்தறுபத்தொம்பது பேர் இந்த இரநூத்தறுபத்தொம்பது பேருமே நான் அப்படியே வந்து கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போட்டேக்கா கோர்ட்டு எடுக்காது என்னி கேஸ் கேஸு நிற்காது அதனால் என்ன பண்ணேனாக்கா எங்கள் எங்கள் ஆஃபீஸில் சொன்னால் நான் வந்து ரிப்போர்ட் கொடுத்தேன் சிபிஐ சிபிஐ டேரக்டர் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் சேங்ஷன் ஆகிட்ட வாங்கினான்ட்டு சிபிஐ என்ன பண்ணிட்டார் டெல்லி எல்லா ரெக்கார்டு என்னென்ன பண்ணிக்கலாம் எல்லாம் எடுத்துட்டு டெல்லிக்கு வாங்கிட்டார் ஓ இங்கேருந்து எல்லா டாக்குமெண்ட்டு எல்லா ரெக்கார்டில் நான் டெல்லிக்கு போனேன் டெல்லிக்கு போய் அப்புறம் இருந்த ஸ்பெஷல் டேரெக்டர் நான் வந்து நைன்ட்டி ஃபைவ் சொன்னேன் நைன்ட்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல இந்த ஸ்பெஷல் டேரக்டர் சிபிஐ டைரக்டர் இவங்க கூட வந்து நிறைய ஒரு ரெண்டு மூணு நாள் உட்காந்து இந்த கேஸை டீட்டெயிலாக அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்க கேட்குற எல்லாமே டவுட்டுன்னா என் சும்மா கேட்டுருக்க மாட்டாங்க அத்தாரிட்டிவாட்டி கேட்பாங்க இல்லையா பண்ணு இதுக்கு ஆதாரம் இருக்கா இதுக்கு ஆதாரம் இருக்கா ஒவ்வொரு கேள்வியுமே ஒரு பயர்சிங்காக இருக்கும் பண்ண நீ கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க ஒரு அது நம்ம ஏன்டா வந்து மாட்டிக்கிட்டேன்னு ஆகி போடும் அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க பட் எல்லாத்துக்குமே நான் வந்து இருக்கிறத எடுத்து சொன்னேன் எனக்கு இது இது எனக்கு எனக்கு தேவையே கிடையாது என்ன இருக்குதோ அதை தான் நான் சொன்னேன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன் அந்த மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க சரி இதில் வந்து எவிடன்ஸ் இருக்குது உங்களால் அந்த அந்த ரேப் பண்ணது உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமாரு தாராளமாக ப்ரூவ் பண்ணலான்னு நீங்கள் ஒரு ரெண்டு எவிடன்ஸ் சொல்லுங்க பார்க்கலான்னாரு கோட்டில் அவர் யார் டேரக்டர் ஓகே சிபிஐ டேரக்டர் சிபிஐ டேரக்டர் ஸ்பெஷல் டேரக்டர் நான் அவருக்கு அவர் ரூமில் உட்காந்து தனியாக உட்காந்துக்கிறேன் ரெண்டு பூ ரெண்டு எவிடன்ஸ் கொடுங்கட்டார் ஒன்று வந்து அந்த பதினெட்டு பொண்ணுங்கள் வந்து ஈவினிங் அந்த வாச்சாத்தி கிராம சைடு ஏரி கரை இருக்குது அந்த பக்கம் அழைச்சிட்டு போகிறாங்க யூனிஃபார்ம் ஆஃபிஷர்ஸ் அவங்க யூனிஃபார்ம் காய்கறி சட்டப்பட்ட தான் சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த மயங்க நேரம் சன்செட் டைம் அது அதை வந்து இருந்து ஒரு ஆட்டி அடையும் மரத்தில் ஒரு அது அதுமாரி வழுக்கு பாருங்க நலுக்கு பாருன்னு சொன்னால் பாறைன்னு சொல்கிறான் பக்கத்தில் இருக்கிற பெரிய மவுண்டனில் அந்த ஏரி அதில் நின்று பார்க்குறான் இந்த பதினெட்டு மணிக்குள்ளே அந்த ஏரிக்கரை போகிற பக்கத்தில் தெரியுது அவனுக்கு பதினெட்டு பேர் போகிறாங்க அங்கே போகிறாங்க அப்புறம் அந்த மா புஷ்ஷில் போய் மறைஞ்சிடுறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியுது அப்படி ஆயிடுது போகிறதும் பார்க்குறான் அது பதினெட்டு பேர்னு ஒன்லி யங் லேடிஸ் போகிறதா பார்க்குறான் அது ஒன்று ரெண்டாவது எவிடன்ஸ் வந்துட்டு அந்த ஜெயில் சோப்புன்னு சொன்னேன் இல்லையா எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கம்ட கான்ஃபன் அதில் சென்ட்ரல் ஜெயிலில் அவங்க அடைக்கிறப்ப அவங்க எல்லாமே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி அது வந்து அது எனக்கு அதுதான் இந்த ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு அதுதான் அடுத்தது வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் பரேட் சென்ட்ரல் ஜெயிலில் வந்து அடையாளம் கட்டிட்டு எல்லாருமே அடையாளம் காட்டுறாங்க பதினேழு பேர் அடையாளம் கட்டினது அது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஜட்ஜு சேலை ஜட்ஜ் பண்ணுறாங்க அது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்தது வந்து அவங்க மென்னுக்கு எல்லாமே மெடிக்கல் டெஸ்ட் பண்ணு தருமபுரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதுமாதிரி லேடிஸ் எல்லாமே மெட்ரென்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பண்ணேன் இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு இது வந்து கோரிலேட் பண்ணியும் ப்ளஸ் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் வச்சும் இவங்க ரேப் பண்ணியிருக்காங்க அதில் இன்னும் ஸ்பெஷலாக சொல்லப்போனாக்க அந்த பதிமூணு வயசு கேர்ள் அந்த பொண்ணுக்கு வந்து ரேப் பண்ணது வந்து அவங்க எனக்கு போய் சொல்லணும் இப்போ நான் அந்த பொண்ணு வந்து ஸ்கூலில் படிக்கிறான் பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது இது ஒருத்தர் ரேப் பண்ணாக்க யாராவது என்ன ரேப் பண்ணாங்கன்னு சொல்லி யாரும் பெருமையாக சொல்லிப்பாங்களா இது பெருமையாக சொல்லக்கூடிய விஷயமா அவளுடைய ஃப்யூச்சர் என்ன வருது பதிமூணு வயசுல மாரி ரேப் பண்ணிட்டான்னா அவள் படிக்கவும் முடியாது அவளுக்கு கல்யாணம் ஆகாது அந்த குடும்பமே ஒரு மாதிரி பிளாக்லிஸ்ட் ஆகிடும் சொல்ல மாட்டாங்க யாருமே உண்மை தான் சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கறேங்க சாதாரணமாக பொண்ணுக்கு வந்து போய் சொல்கிறது ரொம்ப 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 ரேர் அதுவும் வில்லேஜு இருக்கிறவங்க எதுவும் போய் சொல்லுவாங்க ஒரு படித்தவங்க எதாவது சொல்லலாம் அவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது ஒரு பழங்குடி மக்கள் பழங்குடி மக்கள் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னது அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு சரி சரி தட் இஸ் என் சொல்லிட்டு எனக்கு அது சாங்ஷன் கொடுத்தாங்க டெல்லியில் சிபிஐ டேரக்டர் சாங்ஷனோட கொடுத்தாங்க யூ கேன் ப்ராசிக்யூட் ஆல் தி டூ சிக்ஸ்டி நைன் அக்யூஸ்ட் அதை நேராக எடுத்துகிட்டு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறேன் ஏன்னா அங்கே தான் ஸ்டார்டிங் மைண்ட் அதை தான் ஃபைல் பண்ணி ஆகணும் நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அதை பார்த்து என்ன சொன்னாங்க நீங்கள் நேராக கோயம்புத்தூர் செஷன்ஸ் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுங்கள் சார்ஜ் ஷீட் போடுங்கன்னாங்க நான் கோயம்புத்தூர் செஷன்ஸ் கோர்ட்டில் போய் அதை நான் ஃபைல் பண்ணுறேன் கிட்டத்தட்ட இரநூறு பக்கம் நூற்றி தொண்ணூத்தாறு பக்கம் நினைக்கிற சார்ஜ் ஷீட் மாத்திரம் ஓகே நான் ப்ரிப்பேர் பண்ணி ஃபைல் பண்ணுறேன் நான் கேஸ் எடுத்ததுலேருந்து சார்ஜ் ஷீட் போட்டது வந்து வித்தின் தேர்ட்டீன் மந்த்ஸ் பதிமூணு மாதம் ஓ அதாவது தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஆறு ஜனவரியில் பண்ணியிருப்பீங்க பதிமூணு மாதத்தில் இரநூத்தி அறுபத்தொம்போது பேரை வந்து நான் சார்ஜ் ஷீட் போடுறேன் நூற்றி தொண்ணூத்தாறு பக்கம் வந்து சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணுறேன் இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் வேறு காப்பி எடுக்கிறேன் இது வந்து அந்த இதெல்லாம் சொல்கிறேனாங்க அந்த கிரிமினல் கேஸுங்கள்லேயே இது வந்து பெரிய முதல் முறைன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்திய வரலாற்று முதல் முறை அந்த கிரிமினல் கேஸுங்களே இந்த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது எல்லாருமே கவர்மெண்ட் சர்வன்ஸ் தட் இஸ் மெயின் திங் அது பண்ணுறாங்க உடனே கோர்ட் வந்து அவங்க எல்லாத்தையுமே ரிமாண்ட் பண்ணிடுறாங்க ரிமாண்ட் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் பெயில் வந்துடுறாங்க அது வேறு விஷயம் இந்த மாதிரி அவங்கள பண்ணிவிட்டேன் இந்த ப இதெல்லாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இந்த கோர்ட் இந்த கேஸ் வந்து எனக்கு கோயம்புத்தூர் வந்து ஜூடிஷன் கிடையாது ஏன்னா சமூகம் நடந்தது வந்து தருமபுரி இது கோயம்புத்தூர் வந்து ஜூடிஷியன் கிடையாது அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது நாங்கள் இந்த கேஸை நாங்கள் ட்ரெயின் நடத்த முடியாது நீங்கள் கிருஷ்ணகிரிக்கு கேஸை ட்ரான்ஸ்ஃபர் கிருஷ்ணகிரி மாற்றிட்டாங்க கிருஷ்ணகிரியில் வந்து பதிமூணு வருஷத்துக்கு மேலே கேஸ் நடக்குது பதிமூணு வருஷம் காரணம் இவர் பார்த்து ஒரு பெடிஷன் படுறாரு அந்த கேஸில் ஒரு பெடிஷன் படுறாரு இந்த கேசில் பெடிஷன் மாற்றி 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 யாரும் வரலாம் நீங்கள் குற்றவாளிகள் சொல்லி பெடிஷன் போட்டுகிட்டே இருக்கு இதுங்க போகிறோம் அங்கே போகிறோம் இது இல்லை அது சரியில் இந்த டாக்குமெண்ட் கூட அந்த டாக்குமெண்ட் கூட பிடியா தள்ளாடி போட்டு பதிமூணு வருஷம் நடக்குது இதுக்குள்ளே அங்கேருந்து மூணு ஜட்ஜுக்கு மாறிடுறாங்க அந்த கேஸ் விசாரிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் மாறிடுறாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து தருமபுரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தேன் அந்த கேஸு அவ்வளோ கட்டு கேஸோடு போகிறது இதெல்லாம் டீல் வர்றதுக்கு காரணம் சொல்கிறேன் இதெல்லாம் இவங்க பண்ணுறது தான் அப்புறம் இந்த அங்கே போனால் இடம் இல்லை நூ இரநூத்தொம்பது பேர் இன்னைக்கு பா போய் எங்கேயாவது போய் பாருங்கள் ஒரு ஒரு அங்கே இருக்கிற பெஞ்சு கெஞ்செல்லாம் போட்டு பத்து பேர் இருபது பேர் நிற்கிறதுக்கு இடம் இருக்கும் இரநூத்தறுபத்தொம்பது பேர் நிற்கிறதுக்குன்னா தனியாக ஒரு பெரிய கோர்ட் ஹால் கட்டினாங்க தருமபுரியில் இரநூத்தறுபத்தொம்பது பேர் நிற்கிறதுக்கும் இந்தாண்ட ஜட்ஜ் ஐயா உட்காரத்துக்கு ஒரு இடம் இந்தாண்டு டிஃபென்ஸ் அட்வொகேட்ஸு அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸு அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டிங் கவுன்சில் இவங்கள்லாம் ஒரு சைடு நான் என்னுடைய வக்கீல் வந்து வக்கீல் அவங்க இது எங்கள் சைடில் வந்து ஜெயபாலன்ட்டு சீனியர் பப்ளிக் ப்ராசிகூட்டர் ரொம்ப திறமைசாலி அவர் அவர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது பண்ணார் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு சைடு இவ்வளோ பேர் அக்காமடேட் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஹால் கட்டி பண்ணாங்க அந்த அந்த அந்தளவுக்கு பண்ணுறது ட்ராப் சைலான்ஸ் வந்தது எஸ்பெஷலாக சொல்லப்போனாக்க அந்த லேடிஸ் பாதிக்கப்பட்ட லேடிஸ் வந்து விசாரிக்கிறப்போ பயங்கரமாக இருந்தது ஒவ்வொரு எப்படிஸும் ஒவ்வொரு பயங்கரமாக இருந்தது அதில் வந்து அவங்க கேட்குற அது எதிர்த்தரப்பு கேட்குற கேள்விகள் எல்லாமே உங்களை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல முடியல எனக்கு ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் அந்த நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்து விதின்னு ஒரு சினிமா வந்தது நீங்கள் விதி கேள்விப்பட்டு அதில் வந்து நடிகர் மோகன்லால் வந்து நடிகை பூர்ணிமாவை வந்து காதலித்து ரே ரேப் பண்ணி கற்பம் ஆகிடுறாங்க அந்த அம்மா சினிமாவில் இப்போ அந்த கோ கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது அப்போ இருந்து நடிகர் ஜெய்சங்கர் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஜெய்சங்கர் தான் அதை வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறாரு சரி ஒவ்வொரு கேள்வியுமே பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி கேள்வி கேட்பார் அந்த எப்படி நடந்தது ஏது நடந்தது அது அது விட இந்த பொண்ணுகள் வந்து கேள்வி கேட்டாங்க கோர்ட்டில் ஓப்பன் கோர்ட்டில் அது ஒரு உதாரணத்து அந்த கேஸை இது அந்த விதிங்கிற படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் டீட்டெயில்ஸ் தெரியும் இப்போ அதில் என்ன ஒரு கஷ்டம்னாக்க அந்த பதிமூணு வயசு பொண்ணு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த பொண்ணு வந்து இந்தியன் பின்னால் கோடு பிரகாரம் பார்த்தாக்க அதை நான் சார்ஜ் ஷீட் போட்டேன் அதாவது அந்த அந்த பொண்ணுங்களையும் சேர்த்து அந்த சார்ஜ் ஷீட் மேலே போடல அதே வந்து விட்னஸ் சப்போர்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் போர்ட்டு அதுக்கும் போய் ஆயிரத்து தொந்தரவு ஓப்பன் கோர்ட் லைக் அந்த டைமில் வந்து போக்சோ சட்டம் கிடையாது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அந்த இடம் இல்லை அது இருந்திருந்தால் இந்த பொண்ணை தனியாக பிரித்து அந்த கேஸ் போட்டிருப்பேன் அந்த இது இல்லை அப்போ அந்த பதினெட்டு வயசுல இருக்கிற பொண்ணுகளுக்கும் பதினஞ்சு வயசுக்குள்ள பையன்களுக்கும் சேர்த்து அந்த செக்ஷன் வருது கேள்விப்பட்டிருக்கா போக தெரியும் சார் அந்த அந்த இது இருந்தால் இந்த பொண்ணு நான் தனியாக பிரித்து போட்டிருப்பேன் அந்த வாய்ப்பு லாட் சின்ன வயசில் போய் ஐடென்டிஃபிகேஷன் பேரடு அப்புறம் மகப்பேறு இதில் போய் அந்த அந்த டெஸ்ட்டு ஓப்பன் கோர்ட்டில் எவிடன்ஸ் இந்த ஒவ்வொரு கேள்விகளை கேட்கறதுக்கு பதில் சொல்கிறது வந்துட்டு போதும் போது நான் இருந்தேன் ரொம்ப கஷ்டமான கேள்விகள்லாம் கேட்டுவிட்டாங்க பட் வேறு வழியில் கேட்டு தாங்கணும் இவங்களும் சொல்லி தாங்கணும் அதை நீதிபதியையே அலோவ் பண்ணுறாருல்ல அவள் தான் கேஸு நீங்கள் என்னென்னு தெரியும் கண்டிப்பாக சும்மா ரேப்படான்னு சொல்லி யாரும் ஒத்துப்பாங்க எவ்விட்டு ப்ரூவ் அவங்கள விசாரிச்சு ஆகணும் பியாண்டு ரீசனபிள் டவுட் அதெல்லாம் பண்ணாங்க அந்த மாதிரி அந்த சம்பவம் நடந்தது இதை விடன்னு ஒன்று நான் சொல்ல போனேன்னாக்கா இரநூத்தி அறுபத்தொம்பது பேர் நான் கேஸ் போட்டுட்டு கேஸ் நடக்குது அடுத்த நாள் ஹியரிங் வருது என்ன மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜி என்னை கூப்பிட்டாரு ஜெகநாதன் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அக்யூஸ் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல என்ன எம்எல்ஏ கம்ப்ளைண்ட்டு நான் என்ன ஜட்ஜி நான் கேட்க முடியாத அவர் சொன்னார் நீங்கள் வந்து ஒரு அக்யூஸ்ட்டு வந்து இம்ப்ளிகேட்டடையும் அக்யூஸில் போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் இல்லை அப்படி இருக்காது என்கிட்ட எல்லாம் கரெக்டாக தான் பண்ணு கரெக்டாக பண்ணு சொன்னேன் இல்லை நீங்கள் ஓப்பன் கோர்ட்டில் இரநூத்தறுபத்தொம்பது பேர் நிற்கிறாங்க இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க அந்த அக்யூஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்றாங்க எத்தனை பதிமூ கிட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்பா நினச்சி பாருங்கள் என்ன ஏஜ் சார் இருக்கும் இது தொண்ணூத்தஞ்சுன்னா அதாவது பத்து வருஷம் கூட்டிங்களேன் ஒரு எட்டு எட்டு பத்து வருஷம் கூட்டிங்களேன் ரெண்டாயிரத்து ஐந்து ஆ அப்படி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு இருக்கும் என்ன ஐடென்டி பண்ண சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி ஐடென்டி பண்ணுறது நான் வந்து இத்தனை பேருத்துக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நான் கான்டெக்ட் பண்ணேன் இப்போ எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் பார்த்துட்டு வந்துடுச்சு அவன் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியல இப்போ நான் உள்ளே உள்ளே போக முடியாது நான் ஏன்னா இன்னி வாங்க நடக்கிறது இடமில்லை நான் உள்ளே போகிறப்பலாம் கட்ட கட்டக்கட்ட வாட்டே திட்டுறாங்க உங்களை திட்டுறாங்க ஆமாம் ஸ்லோவாக திட்டுறாங்க அது ஜட்ஜி காது கேட்காது என காது கேட்குது அதுவே இரிட்டேட்டிங்காக இருந்தது எனக்கு எப்படி இருப்பாருங்க எதாவது ஏதாவது அவங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அவ்வளோவோ திட்டாங்க எனக்கு அந்த லாங்குவேஜ்லாம் எனக்கு புரியும் நான் ரிட்டாலியேட் பண்ண முடியாது பண்ண கூடாது பண்ணி வேறு எவ்வளோ தான் பொறுத்துக்கிறது அது எவ்வளவு எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல நமக்குன்னு ஒரு ஸ்வரர் இருக்குது இல்லையா அந்த மாதிரி எல்லாம் பேசிவிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு வெளியே பார்த்துக்குறான் அப்படி பண்ண ஒன்று பண்ணுறான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் என்ன பண்ண முடியும் நான் வந்து கேஸ் நடத்தி தான் ஆகணும் அப்போ வந்து அவனை கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சுன்னா அடையன்மே பண்ணிட்டேன் இவன் தான்ட்டு நான் வந்து நீத் கிட்ட சொன்னேன் இங்கே இருக்கான் பாருங்கன்ட்டு கூப்பிட்டார் ஜட்ஜ் வந்தார் வந்துடலாம் வந்து பேசணும்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் வந்து நிறையா வக்கீலாக இருந்தாங்க அவங்க எல்லாம் சொன்னாங்க இவர் அந்த இன்சன்ட் பண்ண அன்னைக்கு இவர் லீவ் இழுந்தாரு மெடிக்கல் லீவ் மெடிக்கல் லீவ் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க கோர்ட்ல எப்படி இருக்கும் பாருங்க அந்த அது ப்ரூவ் பண்ணிட்டாங்களே நான் வந்து தவறு செஞ்சுட்டேன் அதாவது ஒன்று தவறுனா எல்லாமே தவறாயிடும் ஒரு பாட சோத்துக்கு ஒரு சோறு ஒரு சோறு பார்த்தோம்னா இவன் தப்புனாவே எல்லாமே தப்பாயிடும் நான் பொறுமையாக இருந்தேன் சரி கொடுங்க என்ன எவிடென்ஸ் கொடுக்குறீங்க கொடுங்க என்ன இந்த மாதிரி மெடிக்கல் லீவ் இருக்கிற மெடிக்கல் லீவ் மெடிக்கல் சர்டிபிகேட் டாக்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க எல்லாம் அது ஆஃபீஸில் கொடுத்தது ஆஃபீஸில் வாங்கினது எல்லாமே கொடுத்துட்றாங்க ஆஃபீஸில் வாங்கின தான் நான் கேட்டால் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா தெரியல நாங்கள் அந்த மெடிக்கல் லீவை கேன்சல் பண்ணிட்டாங்க இருபதாம் தேதியை இருபதாயிரம் தொண்ணூத்திரியே அந்த மெடிக்கல் லீவை கேன்சல் பண்ணிட்டாங்க இவன் பார்ட்டிசிபேட் பண்ணுறான் ரெய்டில் இவன் வந்திருக்கான் வந்ததுக்கு ப்ரூஃப் என்னன்னாக்க அவனுக்கு வந்து ரிவார்டு கொடுக்குறாங்க அந்த ரெய்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது ரிவார்டு கொடுக்குறாங்க அதை நான் ஓப்பன் கோர்ட்டில் ஜட்ஜுக்கிட்ட கிட்ட ப்ரூஃப் பண்ணேன் ஆன் தாட்டை நீங்களும் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க எனக்கு எல்லாமே தெரியும் தரமாக தெரியுமா எனக்கு இல்லாட்டி போனால் கேஸ் பண்ண முடியாதா நான் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன் என்கிட்ட எந்த இது ரெக்கார்டே வேண்டியதில்லை ஃபிங்கர் டிப்பில் தெரியும் சொன்ன உடனே ஜட்ஜு சந்தோஷப்பட்டார் சந்தோஷம் தாக்க நம்ம வந்து பொய் சொல்லலை உண்மையே சொல்லி உண்மை இருக்கிறத நான் சொல்கிறேன் அக்யூஸ்ன்னு அக்யூஸ் தான் அதை நான் சொன்னேன் அவங்களும் வந்து நம்ம ஒத்துக்கிட்டாங்க டிஃபென்ஸு ஒத்துக்கிட்டாங்க அடுத்தது இந்த கேஸ் வந்து எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்றாங்க கேஸ் நடத்த முடியாத ட்ரையல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ பிரச்சனை பண்ணிட்டாங்கண்ண ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் அப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன் டாக்குமெண்ட்லாம் எங்கிட்ட தான் இருக்குது எங்கள் ஆஃபீஸில் எனக்கு எந்த ஹெல்ப்புமே கிடையாது ஒரு கான்ஸ்டபிள் கூட எனக்கு கொடுக்கல நான் சென்னையிலேருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டரு கவர்மெண்ட் தான் ஏறி போவேன் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ அங்கே போகிற மாதிரி நிறுத்தினா இல்லையா டீ காஃபி அங்கேலாம் எடுத்துகிறேன் இல்லையா நான் இவ்வளோ டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு இறங்க முடியுமா முடியாது அதே டைமில் உள்ளே நான் உட்காந்துருக்க முடியுமா நான் வந்து ஒரு கீழே இறங்கி தானாங்கன்னு ஒரு டீ சாப்பிட்றதோ தனிப்படி இறங்கி தானோ அவ்வளோ டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டே இறங்குமா அது யாரோ புண்ணிட்டு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது கேஸும் போயிடும் அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு அந்த டாக்குமெண்ட் போனாலும் கேஸ் நடத்த முடியாது எனக்கு எதாவது ஆயிருந்தாலும் ஒன்றும் நடத்த முடியாது அவ்வளோ ஒரு பிரச்சனை என்ன எனக்கு சிக்கல் கொடுத்துட்டாங்க எனக்கு இருந்தாலும் அந்த கேஸை நான் நடத்தினேன் அந்த மாதிரி நடந்தது இதுதான் முக்கியமானது இப்போ அதில் வந்து இப்போ நீங்கள் கேஸை நடத்தி முடிச்சிட்டிங்க நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க தீர்ப்பு நாள் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் தீர்ப்பு வந்தது அன்றைக்கி தான் தீர்ப்பு கொடுத்தாங்க அன்றைக்கி வந்து ஏகப்பட்ட கூட்டம் அது என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஏன்னா இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க எங்கள் ஆஃபீஸில் அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் இருந்தது அது க்ரைம் மீட்டிங் போடுவாங்க நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் ரிட்டையர் முன்னாடி க்ரைம் மீட்டீரியல் கேட்டாங்க இந்த பாச்சாயத்து கேஸ் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்களே இந்த கேஸு என்னுடைய பொசிஷன் எப்படி கன்விக்ஷன் ஆகுமா அக்யூட்டல் ஆகுமா தள்ளுபடி ஆகுமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அவங்க சொன்னேன் இது வந்து இவ்வளோ நாளாகுது உங்களுக்கு அப்படி நாங்கள் நான் சொன்னேன் யானைக்கும் பூனைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா யானை பெரிய இது பூனை சின்னது அவன் சின்ன பூனை வச்சுக்கிறேன் அவங்க கேஸ் முடிச்சிருமா ஆனால் பெரிய கேஸ் எனக்கு இதில் எவ்வளோ இரநூத்தறுபத்தொம்பது பேர் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அது முடிக்கணும் கண்டிப்பாக அந்த கேஸ் கன்விக்ஷன் ஆகணும் அவங்க யாரும் ஒத்துக்கலை நம்பலை நான் சொல்கிறது யாரும் நம்பலை ஒரு அதிக நம்பிக்கையில் பேச ஏதோ அவர் இதை வாய்க்கு வந்த மாதிரி பேசலாம் ஓவர் கான்ஃபின் ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு கண்டிப்பாக கன் கன்விக்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டேன் நான் அப்புறம் பெரிய அதிகாரிலாம் வந்தாங்க அவங்ககிட்ட இதாக தான் சொன்னேன் அந்த ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்ல எல்லாத்துக்கும் ஒரு பரபரப்புன்னு ஒரு நிகழ்ச்சி சொல்லி அந்த மாதிரி தான் அந்த நாள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்ட செப் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படி தான் நிறைய தர்ட் செப்டம்பர் பயங்கரமாக இருந்தாங்கெல்லாம் ஒரு கூட்டம் போலீஸ் சைடு பாலோ சைடு ஏகப்பட்ட பண்டிகைலாம் நின்று போச்சு கரெக்டாக ஒரு பத்து பதினொரு மணிக்கு சொல்லிவிட்டு நீதிபதின்னு சொல்லிட்டு எல்லாருமே குற்றம் குற்றச்சாட்டப்பட்டவனு சொல்லிட்டார் ஒரு ஃபர்ஸ்ட்டு சொல்லி சொல்லிட்டார் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து அந்த டிஃபன்ஸ் எல்லாமே ப்ளீட் பண்ணிணாங்க இவங்க வந்து ஒன்லி பந்தோபஸ்துக்கு தான் போனாங்க கிராமத்துக்கு இங்கே வந்து யாரும் அடிக்கவோ உதைக்கவோ போகலை அதே மாதிரி நிறையா பேர் ரிட்டையர் ஆக போகிறாங்க இந்த டைமில் அவங்களுக்கு கன்விஷன் கொடுத்தாக்க அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது அது இதில் ஏதாவது அவங்க ப்ளீட் பண்ணாங்க நான் அதுக்கு முன்னாடி அந்த கேஸில் நான் ட்ரெயினில் போய் நான் சொன்னேன் இவங்க எல்லாேருமே பந்தபஸ்தான் போனேன் பந்தபஸ் தான் போனேன்னு சொல்கிறாங்களே நான் சொன்னேன் அங்கே நடந்தது கற்பழிப்பு சம்பவம் இரநூத்தறுபோது போயிருக்கிறீங்க உங்களுக்கு அல்லதுங்க தெரியும் ஏன் நீங்கள் அதை தடுத்து நிறத்தில் நியாயமான கேள்வி ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தல அது உங்களுடைய கடமை நீங்கள் போலீஸனுடைய டியூட்டி வந்து தப்பு நடந்தால் தடுத்து நடத்தணும் தப்பு செய்யாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த ஊரெல்லாம் உடச்சானே எல்லாம் கா அடித்து உடச்சி காதங்களாக உடச்சி எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்களே அந்த ஏழை ஜனங்களுக்கு ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டாங்களே ஏன் அதெல்லாம் நீங்கள் தடுத்து இடத்துல உங்களுடைய உங்களுடைய டியூட்டி நீங்கள் செய்யலை அந்த டியூட்டி செய்யாதனால தான் உங்களால் கேஸ் போட்டிருக்கு நீங்கள் அதை வந்துட்டு நீ இப்போ வந்துட்டு நான் பந்தோபஸ்தான் பண்ண யாருக்கும் பந்தோபஸ்து பண்ணி என்ன சொன்னார் அந்த வில்லேஜில் வந்து பிஏபி இருந்தாங்களா அன்னைக்கு நீங்கள் போனால் நீங்கள் இருபதாயிரம் தொண்ணூத்தில இருந்தாங்க ஒருத்தர் கிடையாதுங்க அங்கே நடந்தது கற்பழிப்பு இதுக்கு என்னங்க உங்களுக்கு பந்தோபஸ்து வேண்டிய கிடக்குன்னு சொல்லி நான் ஆர்கியூ பண்ணேன் ஏன்னா என்னுடைய எவிடன்ஸ் நான் சொல்லப்படுறேன் என்னுடைய எவிடன்ஸ் வந்து கிட்டே வந்து எழுபத்தஞ்சி விட்னஸ் அந்த கேஸில் எக்ஸாமின் பண்ணாங்க எழுபது இது ஜட்ஜுக்கு முன்னாடி சொல்கிறேன் எழுபத்தஞ்சி விட்னஸ் அதில் எக்ஸாமின் பண்ணாங்க நான் அதில் மூணு டிஃபென்ஸ் அவங்க சைட் பண்ணாங்க என்னுடைய எவிடன்ஸ் வந்து முந்நூறு பக்கம் போச்சு என்னுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் முந்நூறு பக்கம் எவிடன்ஸ் கொடுத்தேன் ஒவ்வொன்று கிளியராக கொடுத்தேன் கிட்டத்தட்ட முந்நூறு டாக்குமெண்ட்டுக்கு மேல ஃபைல் பண்ணேன் எக்ஸிபிட்டாக ஃபைல் பண்ணி ப்ரூவ் பண்ணேன் ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் நான் ப்ரூஃப் பண்ணேன் இது நடந்தது இதான் நடந்தது இதான் நடந்ததுன்னு சொல்லி ஒவ்வொன்றும் ப்ரூவ் பண்ணி பல நாள் க்ளியராக பண்ணிவிட்டு எக் எக்ஸாமினேஷன் சீஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் ரீ எக்ஸாமினேஷன் ஃபர்தர் எக்ஸாமினேஷன் சொல்லி ஏகப்பட்ட பண்ணிட்டு பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே டிஃபன்ஸ் பண்ண முடியல ஆர்க் பண்ணிட்டாங்க அப்போ கேஸ் முடிஞ்ச உடனே இதுக்கு முன்னாடி கேஸில் ஒரு நீதிபதி யாரும் சொல்ல மாட்டேன் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சிபிஐலேருந்து ஒரு நேர்மையான ஒரு நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ உண்மையாக கிளியராக கோர்ட்டு நம்பக்கூடிய அளவுக்கு சொன்னது இவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சொன்னது வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு ஒரு நீதிபதியை பாராட்டினார் என்ன மற்றங்க பாராட்டங்கள் அது வேண்டியதில்லை ஏன்னா எனக்கு வந்து டைரெக்ட்லிங்க கோர்ட்டு தான் பத்தொம்பது வருஷம் அவதிப்பட்டேன் சொல்லணும் பத்தொம்பது வருஷம் அவதிப்பட்டேன் கோர்ட்டில் அந்த இது வந்து அதே மாதிரி அந்த ஜெயபாலன் சொன்னீங்களா சீன சீனிக சிபிஐ சீன பப்ளிக் ப்ரோச்சர் சூப்பர் அவர் அந்த மாதிரி ஒரு வைக்கல்கள்லாம் சிவியில் வேணும் இப்போ அவரும் ரிட்டையர் ஆகிட்டார் அந்த மாதிரி பண்ணார் இப்போ திரும்பி வர அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்போ வந்து ஏகப்பட்ட கூட அப்புறம் ஈவினிங் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அது அஃபென்சஸ் தகுந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த எஸ்சி எஸ்டி ஆக்டில் அதில் வரும் ரேப்புக்கு தனியாக வரும் எல்லா பண்ணிட்டு ரேபி டீம்லாம் உடனே கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க அப்புறம் அது அந்த மாதிரி அன்றைக்கு நடந்தது உங்களுக்கு நிறைவு தந்துதான் சார் அந்த நாள் அதாவது நிறைவுன்னு சொன்னாக்க வந்து என்னுடைய கடமை நான் செஞ்சிட்டேன் எனக்கு யார் கன் கன்வீஷன் யாருக்கும் அந்த கண்டிஷன் இல்லைங்கிறது எனக்கு பேச்சு இல்லை என்னுடைய கடமையை நான் செஞ்சு முடித்தேன் எந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா சந்தோஷமோ வருத்தமோ எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு எங்கட கொடுத்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் ஆனால் ஒரு தொண்ணூற்றி இரண்டு நடந்த சம்பவத்துக்கு ரெண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பே கிடைக்குது அப்படின்னா இது நீதித்துறையின் பிழையால் யாருன்னு இல்லை இல்லை நீதித்துறை மேலே நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா இவங்க அப்பீல் பண்ணுறாங்க இல்லையா இரநூத்தறுபத்தம்பது பேர் வர வரமாட்டாங்க ஏதாவது ஒரு பெட்டிஷன் போடுவாங்க அது மாதிரி போவாங்க இது சரியில்லை அது சரி இல்லை இந்த இது சரியில்லை அதை கேட்குறேன்னா இப்போ ஒரு நேர்மையான அதிகாரியாக நீங்களே வந்து செயல்பட முடியாத அளவுக்கு தடுத்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது உங்களை வந்து கொலை முயற்சி பண்ணுற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடக்குது நம்மளால் கேட்க முடியுது அப்படின்னும்போது அதிர்ச்சியால் இருக்குது ம் இது வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் இந்த கேஸை வந்து அப்படியே நிறுத்தி வைக்கணும் அதுக்கு எதாவது ஆளாளுக்கு அதாவது ஒரு ஆள ஒருத்தரை போட மாட்டாங்க ஆர்கனைஸ்டாக போடுவாங்க இரநூத்தறுபத்தி பேர் இன்றைக்கி நாலு பேர் ஒரு ஒரு பெட்டிஷன் போடுவாங்க பதினாலு நாலு பேர் பதினாலு நாலு பேர் அப்புறம் அட்ஜமெண்ட் கேட்பாங்க கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க அப்புறம் விட்னஸ் வரப்போ கிராஸ் எக்ஸாம் பண்ண மாட்டாங்க ஒரு விட்னஸ் அந்த வில்லேஜ் நம்ம விட்னஸ் எக்ஸாம் இல்லையா முடியாது சீப் முடிஞ்ச உடனே கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும் அதை பண்ண மாட்டாங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்குலாம் வந்து நிவாரணத்தை வந்து அரசாங்கம் கொடுத்தாங்களா அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க இப்போ என்னுடைய இன்வெஸ்டேஷன் டைமில் இவங்க அந்த ஃபாரஸ்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொண்டு போய் உக்காராங்க இல்லையா இல்லை மேன் அந்த எல்எல் பீப்புள் எல்லாம் போட்டவொடனே அவங்க மேலே வந்து மூணு ஃபால்ஸ் கேஸ் போடுறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எஸ்டிஓஆர் அப்படின்னாக்க ஷெட்யூல்டு டிம்பர் அஃபென்சஸ் ஆக்ட் அது பிறகு அந்த அந்த கேஸில் அந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டு நாற்பது டன் இந்த மாதிரி இவங்க இருந்தாலும் வெட்டி எடுத்து வந்து பதுக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி அதை பிரித்து மூணு பேர்த்து மேலேயுமே மூணு குரூப்பாக போட்டு மூணு கேஸ் போட்டு அங்கே எல்லாத்தையும் ஜெயிலில் போடுறாங்க இதே மாதிரி இந்த வாச்சாத்திய மக்கள் மேலே போலீஸ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கேஸ் போடுறாங்க அவங்க என்னன்னாக்க இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்பாரஸ் செல்வரேஜெல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேஸ் போட்டுறாங்க அப்போ மொத்தம் நாலு கேஸ் இந்த வில்லேஜர்ஸ்னால இது என்னுடைய இன்வெஸ்டிகேஷனில் வந்து அந்த நாலு பேர்த்து மேலே இருந்த கேஸும் நான் ஃபால்ஸுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணேன் என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் நீதிமன்றத்துக்கு அதுங்க அது வந்து ஞாபகம் இல்லை அவங்க செஞ்சது தப்பு இந்த மாதிரி சொல்லி நான் ப்ரூவ் பண்ணேன் அதை வந்து நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டைம் ஆச்சு ஏறு சில வருஷத்துக்கு அப்புறம் தள்ளுபடி பண்ணிடுச்சு ஒன்றும் செய்யலை அடுத்தது இப்போ முக்கியமானது என்னன்னாக்கா நாற்பது டன் மரம் வெட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க நான் பார்த்தா தானே தெரியும் எனக்கு அது எங்கே மரம் இருந்தது எங்கே சந்தன மரம் எனக்கு தெரியாது அது வந்து சித்தேரி மலைங்க நான் முதல்ல பண்ண மலை வந்து மூவாயிரத்து அறுநூறு அடி உயரம் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட் ஹைட்டு அங்கேருந்து முதல்ல மலை ஊச்சிக்கு வேற ஒரு வண்டி மூலமாக பஸ்ஸில் ஏறி அங்கே போயிட்டேன் மலை ஊச்சியிலருந்து கீழே இறங்கணும் மாச்சேத்தி வில்லேஜ் வரலாம் இறங்கிறதுக்கு வந்து நாலு மணி நேரம் ஆகுது ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடமா பார்த்து 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 இது மாதிரி சந்தை மரம் இருக்குதா இருந்ததா வெட்டன இடமா எந்த இடம் தான் அடிமட்ட அடிம கேட்ட இருக்கும் இல்லையா அதெல்லாம் பார்த்தேன் எல்லாம் மரமெல்லாம் இருந்தது பார்த்தேன் இருக்குது வெட்டியிருக்காங்க வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பாதையே கிடையாது நீங்கள் எப்படி போகிறீங்களோ அப்படி தான் நீங்கள் அதாவது நீங்கள் போகிறதா ரோடு நீங்கள் நடக்கிறதான் பாதை சரிக்கிட்டு உழுந்தாக்க டெத்து தான் ஓகே பாடி கண்டுபுறத்துக்கு நாலு நாள் ஆகும் பாடி கண்டுபிடிக்கிறதுக்கு டெட் பாடி கண்டுபிடி நாலு நாள் ஆகும் ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது ஒரு செல்ஃபோன் கிடையாது ஒரு மொபைல் கிடையாது ஒரு டெலிஃபோன் கிடையாது ஒன்றுமே கிடையாது அந்த மழை தண்ணெலாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது மழை தண்ணெலாம் கடிச்சதுன்னா பாம்பு கடி எடுத்து விட மழை தண்ணு அடித்தா செத்த போயிடுவாங்க அவ்வளோ பெரிய தேனி அதெல்லாம் பார்த்து பயந்து தான் வந்தேன் பயந்து தான் வந்தேன்னா வேறு வழி இல்லை இப்போ நான் பாதியில் இறங்கிட்டேன் நம்ம சொல்லி புலிவா பொறுத்துக்காத மாதிரி இப்போ நான் கீழே இறங்க இறங்க முடியாது வேலையும் போக முடியாது அந்த ஒரு வந்து மறுபடியும் கீழே இறங்கி வந்து நாலு மணி நேரம் வந்து அந்த இருக்குது இந்த போதிமரத்துக்கிட்டே போய் உட்காந்து நான் அதை அரசு மரம்னு சொல்கிறேன் அவங்க போதிமரம்ன்றாங்க எனக்கு ரொம்ப கலப்பாயிடுச்சு என்னடா இந்த மாதிரி ஒரு நிலமையில வந்து மாட்டிக்கிட்டோமே நமக்கு எனக்கு ஒரு ஆபத்துனா யார் என்னை ஹெல்ப் பண்ணுவா சென்னைக்கு ஹெல்ப் அது இன்ஃபார்மேஷன் கொடுக்கறதுனால ஒன்றுமே இல்லை நீங்கள் லெட்டர் தபால் எழுதி போடணும் தபால் எழுதி போகிறதுக்கும் பதினாறு கிலோமீட்டர் வந்து நீங்கள் அரூரில் வந்து எழுதி அங்கே அது ரெண்டு மூணு நாளாகவும் போயிட்டு மறுபடியும் அங்கே பதில் தானே என்னைக்கு ஆகிறது தான் பாடி கம்பி தமிழ் நாள் ஆகும் அந்த மாதிரி நம்ம சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டோமே நம்மளை எதுவுமே என்னை பார்த்தா எல்லாம் ஓடி போய்ட்டுறாங்க அந்த கிராமத்து மக்கள்லாம் கிட்டி வர்றதில்ல அந்த மாதிரி ஒரு ஒரு ரிஸ்க்கு ஒரு சேலஞ்ச் எடுத்து தான் அந்த கேஸ் நம்ம பண்ணோம் உயிருக்கு உயிர் எது வேணாலும் நடக்கலாம் இப்போயும் உங்களை பார்க்குறீங்க என்னென்னமோ என்னென்னமோ நடக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சரி இந்த வழக்கம் முடிச்சாகும்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன் கோர்ட்டில் போய் நிற்கிறதுனா விளையாட்டு எல்லாமே அதிகாரிங்க எல்லாத்துக்கிட்டையும் வெப்பன்ருக்கு எல்லோரும் லத்தி வச்சுருக்கான் ரிவால் வர வச்சிருக்கான் எங்கே கொடுத்துட்டு வரோம்னு எல்லாம் சர்வீஸ்ல இருக்காங்க வெப்பன் இருக்கு நான் வந்து அண்ணா அதாவது அண்ணா முடி நான் என் கையில் ஒன்றுமே கிடையாது ரெக்கார்டு தான் வச்சுட்ருக்கேன் நான் எப்படி நான் சமாளிக்க முடியும் சொல்லுங்கள் என்னை அடிச்சிட்டாங்களா கேஸ் நட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏப்பிங்க ஒரு கர்ப்பிணி பெண் வந்து சிறையில் அடைப்பட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க எப்படி ஒரு கர்ப்பிணி தெரிஞ்சுமே சிறைக்குள்ளே அடைச்சாங்க அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா கண்டிப்பா கண்டிப்பா இப்போது அந்த சந்திர கடத்தல் வந்து மரம் வெட்டினாங்க அந்த மரத்தெல்லாம் பதிச்சு வச்சாங்கன்னு சொல்லி அந்த வில்லேஜில் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி சென்ட்ரல் ஜெயில் போட்டுறாங்க முன்னாடி சொல்லிட்டேன் அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது பராமரிப்பு சரி இல்லாதனால அந்த அந்த குழந்தை ஜெயிலையும் செத்துறது ஜெயிலில் அணிகரப்பண்ணு சொன்னீங்க இப்போ இப்படிப்பட்ட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி நிறைய மாத அந்த கிராமத்திலேருந்து மூவாயிரத்து அறுநூறு அடி உயரம் சித்தேரி மலை ஏறி மரத்தை வெட்டி தண்ணிச்சையாகவும் கூட வெட்டி அதை தோல்லேயே தலையிலே சுமந்து அந்த மலை உச்சியிலேருந்து கீழே வந்து ஏறு கரையில் பதிச்சு அதை மண்ணை போட்டு மூட முடியுமா அப்படின்னு சொன்னால் யாரும் நம்புவாங்க என்னால் நம்ப முடியாது நான் அந்த லேடி மதம் சொல்ல அவங்களாலையும் முடியாது வேறு யாராலையும் யாராலுமே முடியாது யாராலுமே முடியாது இது உங்களுக்கு போய் கேசுன்னு தெரியலையா அம்மா ஏன் நீங்கள் அரசு கொண்டு போட்டீங்க அம்மா இன்வால்வே கிடையாது எல்லாத்தையுமே பிடிச்சி போட்டுறாங்க அது வந்து நம்ப முடியாத ஒரு சம்பவம் அந்த அது மாத்திரம் இல்லை இப்போ அந்த குழந்தை ஜெயிலில் சேர்த்துருது அது மாதிரி இருபத்தெட்டு குழந்தைங்க ஜெயிலில் இருக்காங்க அவங்க என்ன ஆஃபன்ஸ் பண்ணாங்க நைன்டி விமன் டுவெண்ட்டி எயிட் சில்ட்ரன் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அதாவது மென்னு இருக்காங்க அந்த சில்ட்ரன் என்ன ஆஃபன்ஸ் பண்ணாங்க அவங்களோட எதிர்காலம் என்ன வருது இதெல்லாம் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு 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 விடை கிடைக்கணும் அவங்களுடைய பசங்களுடைய அந்த குழந்தைங்களுடைய எதிரால் என்ன வருது ஒரு தப்பு செய்யாத அவங்க முடிஞ்சு ஜெயிலில் போட்டு அடிக்கிறாங்க அடுத்தது அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நைட்டு இருபதாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பயங்கர டார்ச்சர் கொடுக்குறாங்க அந்த லேடிஸ்க்கும் ரேப்பில் லேடிஸ்க்கும் இது இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரன் தேர் ஓன் சில்ட்ரன் இது எவ்வளோ பெரிய டார்ச்சர் பாருங்கள் அவங்களுக்கு கொடுக்குற டார்ச்சர் விட அவங்களோட சைக்கிக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆகும் உழவில ரொம்ப பாதிக்க குழந்தைகளோட ஃபியூச்சர் என்ன வருது இந்த மாதிரி அடிக்கலாமா ஒரு குழந்தை முன்னாடி உங்கள் அம்மாவையோ அவங்க சிஸ்டரையோ அடித்தா அந்த குழந்தை கத்துமா கத்தாதான் சாப்பாடு கொடுக்கல ஒன்று கொடுக்கல தண்ணி கொடுக்கல ஒரு பாதுகாப்பு இல்லாத போய் டார்ச்சர் பண்ண இது எப்படி அடுத்து நிறைய பார்த்தீங்கன்னா லாக்கப்பில் வந்து எப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியும் கைய காலம் அடிச்சு முறிச்சுடுவாங்க அந்த மாதிரி அடி அடிச்சு அனுப்பும்போது கையை உடஞ்சி போச்சு நான் கேள்வி பெண்களுக்கு மென் ஓகே மேண்டவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லையோ வேற எங்கேயோ அடிச்சு கை உடச்சிடுறாங்க அவங்கள அவங்கெல்லாம் போய் ஜெயிலில் இருக்காங்க இதை விட ஒன்று பரிதாபமான விஷயம் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளி ஒரு மூவாயிரம் மலைக்கு ஏறி மரத்தை விட்டு தூக்கிட்டு வர முடியும் யாரும் வாங்க முடியும் இந்த மாதிரிலாம் எல்லாமே பிடிச்சி ஜெயிலில் போயிட்டு நியாயமாக நீங்கள் கேஸ் போடணும் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டிக்கணும் இதுதான் என்னுடைய என்னுடைய வியூ நிச்சயமா சார் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு கேஸ் தமிழ்நாட்டு நடந்தது அதில் வந்து மிக முக்கியமான ஒரு பங்காற்றி அந்த மக்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் தீர்ப்பு சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் நீதியின் பக்கம் எப்பயுமே நிற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்து ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்குறீங்க நிகழ்வு நீங்கள் சொல்லும்போது கிட்டத்தட்ட கண்ணு முன்னாடி வந்து போச்சு எல்லா நிகழ்வுகளுமே ரொம்ப நன்றி இவ்வளோ நீண்ட நேரம் எங்களுக்கு வந்து எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை கொடுத்து நிகழ்வுகள் எங்களுக்காக பருந்தமிக்க மிக்க நன்றி சார் வணக்கம் அணை நபர்களே மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடனது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திரங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்